அனைவருக்கும் அன்பு வணக்கம். மாணவர் திறன் வளர்ப்பதில் செயல்வழி கற்றல் சாத்தியமாகி வருகிறதா? ஒரு விவாத அரங்கம், குமரி அறிவியல் பேரவையின் ஒரு தொடர் விவாத அரங்கத்தில் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. கல்வி சார்ந்து சிந்திப்பதில் நாம் குமரி அறிவியல் பேரவை பல வருடங்களாக முயன்று கொண்டு இருக்கிறது. அத்தகைய நிலையில் 2003 தொடங்கப்பட்ட செயல்வழி கற்றல் கல்வி, செயல்வழி கல்வி ஆனது மாணவர் திறன் வளர்ப்பதில் சாத்தியமாகி வருகிறதா என்ற ஒரு கேள்வி எழுந்து கல்வியாளர்கள் அறிஞர்கள் மத்தியில் இதை விவாதிப்பது சிறப்பாக இருக்கும் என்ற நோக்கத்தோடு இந்த நிகழ்ச்சியை நடத்துகின்றோம். இந்த நிகழ்ச்சியில் அறிவியல் அறிஞர் பத்மஸ்ரீ ஞானகாந்தி அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். முனைவர் அயனி பிரீடா அவர்கள் இந்த திட்டம் தொடக்க காலத்திலிருந்தே அதை செயல்படுத்துவதில் முனைந்து செயல்பட்டுக் கொண்டிருந்த அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அதுபோன்று திருமதி மலர்விழி அவர்கள் இந்த மாணவர்களின் பாடத்திட்டங்கள் தயாரிப்பு முதலியவைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பவர்கள், அவர்களும் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். முனைவர் கிளன் சோனியா அவர்கள் ஒரு உயர்கல்வி தளத்தில் ஆசிரியராக இருந்து கொண்டிருக்கின்றவர்கள், அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். திருமதி சைனி ஏஞ்சல் அவர்கள் இருக்கிறார்கள். திருமதி ஆர் ஆர் ரேகா இந்த திட்டத்தின் ஆரம்ப கட்டத்திலிருந்து இந்த கல்வியில் ஈடுபாடு கொண்டிருப்பவர்கள், திருமதி தீபா அவர்கள் ஒரு மெட்ரிக் பள்ளியில் ஆசிரியராக இருந்து கொண்டிருப்பவர்கள், இவர்கள் எல்லாம் இருக்கின்ற இந்த நிகழ்வில் செயல்வழி லேர்னிங், அதாவது ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங் ஏபிஎல் என்ற திட்டம் தமிழ்நாட்டில் 2003 தொடங்கப்பட்டது. பல்வேறு விமர்சனங்களும் பல்வேறு இதுகளும் இருக்கின்ற ஒரு சூழலில் இத்தனை ஆண்டு காலம் கடந்து வந்த பின்பு இந்த கல்வியில் மாற்றங்கள் இருக்கிறதா? அதுவும் ஒரு பகுதி அரசு பள்ளி, அரசு சார்ந்த அரசு உதவி பெறும் பள்ளிகள் மட்டுமே இதை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் எல்லா பள்ளிகளிலும் இந்த சூழல் இதை உருவாக்கும் போது இந்த கல்வியின் சிறப்பு மேலும் சிறப்படையுமா என்பதை பற்றியெல்லாம் நாம் விவாதிக்க இருக்கின்றோம். முதற்கட்டமாக இந்த கல்வி திட்டத்தில் முதலில் இந்த பாடத்திட்டங்களை வகுத்து செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற திருமதி மலர்விழி அவர்களோடு கேட்கின்றேன். இந்த திட்டம், இந்த செயல்பாடுகளை பற்றிய ஒரு விளக்கத்தை முதலில் கொடுங்க. இந்த செயல்வழி கற்றல் என்பது செயல்பாடுகள் மூலமாக மாணவர்களுக்கு கற்றலை கொடுக்கின்ற ஒரு நிகழ்வு, ஒரு செயல்பாடு கற்பிக்கின்ற ஒரு முறைதான் இந்த செயல்வழி கற்றல் நம்ம சொல்றோம். இந்த செயல்வழி கற்றல் முதல் எவ்வாறு நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா, இந்த தமிழக பள்ளிகளில இதை தொடங்குவதற்கு முன்பே பிரித்தானிய நாட்டை சார்ந்த டேவிட் ஹாஸ்பர்க் அப்படிங்கிறவர் வந்து ஒரு 7 ஏக்கர் நிலத்துல நீல்பர்க் என்கிற பள்ளியை வந்து தமிழ்நாட்டுல துவங்கினார். அப்பதான் 2வது உலகப் போர் நடந்துட்டு இருந்த சமயம், அவர் இங்க தங்க வேண்டிய ஒரு சூழல், அவர் ஒரு சிறந்த கல்வியாளர், ஒரு மிகப்பெரிய தலைவர், அந்த கல்வியின் மேல இருந்த ஆர்வத்தினால அவருக்கு இந்த மாதிரியான ஒரு செயல் திட்டத்தை அவர் அந்த நீல்பர்க் பள்ளியில தொடங்கினார். சார் சொன்ன மாதிரி 2003 தமிழகத்துல வந்து இந்த செயல்வழி கற்றல் வந்து நடைமுறைக்கு வருது. இந்த நடைமுறைக்கு வரும்போது பரிச்சார்த்த முறையில முதல்ல சென்னையில தான் இந்த செயல்வழி கற்றலை தொடங்குனாங்க. அதாவது முதல்ல 1, 2 வகுப்புகளுக்கு மட்டுமே இந்த நிகழ்வு வந்து தொடங்குனாங்க. அதன் பிறகுதான் படிப்படியாக 1 முதல் 4 வகுப்பு படிக்கும் மாணவர்கள் வரை தமிழ்நாடு முழுவதுமாக பரவலாக பின்பற்றப்பட்டு வருகிறது. அப்ப என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ஒவ்வொரு மண்டலமாக தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிகளை பிரிச்சாங்க. அப்ப 10 மண்டலமாக பிரிச்சாங்க. அந்த 10 மண்டலத்திலையும் ஒரு மண்டலத்துக்கு ஒரு மாதிரி பள்ளி, ஒவ்வொரு மாதிரி பள்ளிகள்ல இருந்தும் 10 ஆசிரியர்களை எடுத்து அவர்களுக்கு வந்து இந்த செயல் திட்டத்தை விளக்கி கூறி தமிழகம் முழுவதும் பரவலாக பின்பற்றும்படி 1 முதல் 5 வகுப்பு வரைக்கும் பயிற்றுவிக்கும் ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு இந்த முறை நடைமுறைப்படுத்த தொடங்கினாங்க. இதுல ஒவ்வொரு இது என்ன முறையில பண்றாங்க அப்படின்னா, ஒவ்வொரு பாடப்பிரிவிலையும் மாணவர்கள் வந்து என்னென்ன திறனை அடைய வேண்டும் அப்படிங்கிற திறனை வந்து ஒரு ஏணி வடிவில அமைச்சு அதுல பல மைல் கற்கள் குறிப்பிட்டிருப்பாங்க. அதாவது ஒவ்வொரு ஸ்டேஜ், ஒவ்வொரு படிப்படியா அது ஒவ்வொன்றும் மைல் கற்கள்னு சொல்றோம். இந்த மயில் கற்கள் அல்லது ஒவ்வொரு படிக்கும் ஒவ்வொரு செயல்முறைகள் இருக்கும், அதற்கு தனியாக குறியீடுகளும் வகுக்கப்பட்டிருந்தன. ஒரு படிக்கட்டை அல்லது ஒரு மயில் கட்டை அவங்க
புரிந்து கொண்டாங்கன்னா இவங்க வந்து அடுத்த படிநிலைக்கு போகலாம், அடுத்த மைல்கல்லுக்கு போகலாம். அதே மாதிரி அந்த பள்ளி வளாகத்துல அல்லது பள்ளி வகுப்பறையில எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த நாலு சுவர்கள்லயும் கரும்பலகைகள் இருக்கும். அதாவது மாணவர்களுக்கு எட்டக்கூடிய உயரத்துல வந்து கரும்பலைகள் அமைத்திருந்தாங்க. அந்த கரும்பலகைகள்ல ஒவ்வொரு மாணவருக்கும் தனித்தனியான இடம் இருக்கும். இது ஒரு குழுக்கற்றல். மாணவர்கள் வந்து குழுக்களாக அமர்ந்திருப்பாங்க. அந்த குழுக்கள்ல தரையில உட்கார்ந்திருந்தாங்கன்னா ஆசிரியர்களும் அவங்களுக்கு சமமாக இருப்பாங்க. சில பள்ளிகள்ல வட்ட வடிவத்துல அல்லது சதுர வடிவங்கள்ல சின்ன சின்ன மேசைகள் அமைத்திருக்கிறாங்க. சோ மாணவர்களோடைய ஆசிரியர்களும் அமர்ந்து அவங்களுக்கு கற்பித்தல் நிகழ்வு நடந்தது. இதுல பாட புத்தகங்கள்னு தனியா இருக்காது. பாட புத்தகங்களுக்கு பதிலாக என்னென்ன இருக்கும் அப்படின்னா, வண்ண வண்ண அட்டைகள், அதே மாதிரி வண்ண வண்ண நிற சொற்கள் அடங்கிய அந்த அட்டைகள் தான் பயன்படுத்தப்பட்டன. எல்லா பாட சம்பந்தமான தெளிவுரைகள் அத்தனையும் அந்த வண்ண வண்ண அட்டைகள்ல தான் இருந்தது. இந்த கட்டல் அட்டைகள்னு சொல்றோம். இந்த கட்டல் அட்டை வந்து இரண்டு வகையாக நம்ம அந்த கட்டல் அட்டைகளை சொல்றோம். ஒவ்வொரு கட்டல் அட்டைக்கும் தனித்தனியாக சின்னங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கும். சின்னங்கள்னு சொல்லும் போது ஸ்டார் ஷேப்ல இருக்கலாம், சதுரமா இருக்கலாம், குழந்தைகள் இது எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில இந்த சின்னங்கள் இருக்கும். இதை இந்த சின்னங்கள் எப்படி ஒதுக்கப்பட்டிருக்கோம்னா, பொதுவாக பாடவாரியாக ஒரு சின்னம் இருக்கும் அல்லது பொதுவாக எல்லாத்துக்கும் சேர்த்து சின்னம் இருக்கும். இப்போ ஒரு மாணவன் வந்து ஒரு அந்த பர்டிகுலர் டே வந்து அவன் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அந்த ஏணிப்படியை பார்த்து தெரிந்து கொள்வான். அந்த ஏணிப்படியில அவன் எத்தனை எந்த மைல்கல்ல முடிச்சிருக்கானோ அடுத்த மைல்கல்லுக்கு போகணும். இப்ப இந்த கேம்ல எல்லாம் ஒரு ஸ்டேஜ் முடிச்சாதான் அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும்ல, அது மாதிரி அவன் ஒரு மைல்கல்ல என்ன கற்றறிந்தானோ அடுத்த மைல்கல், அப்ப அதுல என்ன சின்னம் இருக்குதோ அந்த சின்னத்தை சார்ந்த அந்த கட்டல் அட்டையை வந்து அவன் தேர்வு செய்வதற்கு எளிதா இருக்கும். அவனே அந்த கட்டல் அட்டையை எடுத்து தானே கற்கலாம், அல்லது பிற மாணவர்களுடைய உதவியோட கற்கலாம், இல்லது ஆசிரியருடைய வழிகாட்டுதல் படி கற்கலாம். இந்த ஒவ்வொரு அட்டைகளையும் தேர்வு செய்யற விதத்துல பாட வாரியாக அந்த அட்டைகளுக்கு நிறங்களும் ஒதுக்கப்பட்டிருந்தன. இப்போ ஒரு மாணவன் வந்து இதுல நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த சின்னங்கள் சொன்னேன், இந்த சின்னங்கள் வந்து ஆறு குழுக்களாக இருக்கும். இந்த ஆறு குழுக்கள்ல முதல் இரண்டு அட்டைகளும் ஆசிரியர் வந்து மாணவர்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அடுத்த மூன்று நான்கு ஐந்து இந்த அட்டைகள் வந்து ஆசிரியரும் மாணவரும் சேர்ந்து செயல்படக்கூடிய விதத்துல இருக்கும். அந்த ஆறாவது அட்டை மாணவர் தனியாக சேர்ந்து பார்க்கக்கூடியதா இருக்கும். இதுல நம்ம இப்ப சொல்றோம் தெரியுமா, ஐ டு பி டு யூ டூன்னு. முதல்ல ஆசிரியர் சொல்லி கொடுப்பாங்க, ஆசிரியராகிய நாம் ஐ டு. அடுத்து வி டு, ஆசிரியரும் மாணவரும் சேர்ந்து செய்யக்கூடியது. அடுத்தது யூ டு, மாணவர் மட்டுமே செய்யக்கூடியது. அதே முறைதான் இதுல அந்த ஆறு குழுக்களாக, ஒவ்வொரு கட்டலுக்கும் ஆறு குழுக்களாக அந்த அட்டைகள் இருக்கும். முதல் இரண்டு அட்டைகளை ஆசிரியரும், மூன்று நான்கு ஐந்தை வந்து மாணவரும் ஆசிரியரும் சேர்ந்து, ஆறாவது அட்டை வந்து மாணவர் தனியாக செய்யக்கூடிய விதத்துல இருக்கும். இதுல வந்து மாணவர்களுடைய திறன் படைப்பாட்டில் அவங்க எப்படி பண்ணிருக்காங்க, அந்த ஆக்டிவிட்டி என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா, கம்பி மாதிரி கட்டி போட்டிருப்பாங்க வகுப்பறைகள்ல. அந்த வகுப்பறையில அந்த அவங்களோட ஆக்டிவிட்டி எல்லாம் அதுல கட்டி தொங்க போட்டிருப்பாங்க. அதை பார்க்கும்போது மாணவனுக்கு அவனோட படைப்பாட்டலை அவனே பார்த்து வியந்து அவனுக்கு அந்த ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய விதத்துல இருக்கும் அந்த கம்பி பந்தல் பார்க்கும்போது. இதை தவிர இதுல நிறைய அட்டவணைகள் எல்லாம் வச்சிருப்பாங்க. என்ன அப்படின்னா, காலநிலை அட்டவணை. ஒவ்வொரு நாளும் என்னென்ன காலநிலையில மாற்றங்கள் ஏற்படுது அப்படிங்கிறத வந்து மாணவர்கள் வந்து குறிக்கக்கூடிய அளவுல இருக்கும். ஆரோக்கிய சக்கரம் நீ ஒண்ணு. இந்த ஆரோக்கிய சக்கரம் வந்து மாணவர்கள் வந்து ஆசிரியர் துணையுடன் சுத்தம் சுகாதாரம் பேணுதல்ல என்னென்ன வழிமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும் அப்படிங்கறது இருக்கும். சுய வருகை பதிவேடு, மாணவனுடைய அட்டெண்டன்ஸை அவனே மார்க் பண்ற மாதிரி ஒரு சுய வருகை பதிவேடு இருக்கும். அதே மாதிரி கட்டல் அடைவு திறன் பதிவேடு. இது அந்த எத்தனை மைல் ஆசிரியர் வந்து இதுல அந்த விவரங்கள் வந்து இதுல குறிக்கப்பட்டிருக்கும். ஒரு மாணவன் வந்து தன்னை வந்து முழுமையாக ஈடுபடுத்தி கொள்ளக்கூடிய அளவுலதான் இந்த செயல்வெளி கட்டல் இருக்குது. ஒரு மாணவன் வந்து அடுத்த நிலைக்கு போகணும்னா ஏற்கனவே உள்ளதை முடிச்சா மட்டும்தான் இன்னொரு நிலைக்கு போக முடியும். அப்போ அந்த பேசிக் தெரியாம இன்னொரு அல்லது பேசிக் கான்செப்ட் தெரியாம அடுத்த நிலைக்கு வந்து மாணவர்கள் வந்து இதுல போக முடியாது. அப்போ மற்ற மாணவர்களுடன் சேர்ந்து இவங்களும் தங்களை வந்து
மேம்படுத்திக் கொள்ளணும் அப்படிங்கறத வந்து மாணவர்கள் வந்து எடுத்துக்கொள்வாங்க. இதுல ஆசிரியர்கள் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஆசிரியர்கள் இந்த செயல்பாட்டு வழி கட்டல்ல இதுல வந்து அவங்க கல்வி கற்பிக்கும் போது இவங்களுக்கு முழுமையான ஒரு அறிவு வேணும். அதாவது நல்ல ஒரு படைப்பாற்றல் திறன் வேணும். ஏற்கனவே அவங்க ப்ரிப்பேர் பண்ணிருக்கணும். சும்மா ஏனோ தானோ பண்ணோம் அப்படின்னு அந்த மாதிரி பண்ண முடியாது. ஒவ்வொரு விதத்திலையும் பிள்ளைங்களை வந்து செயல்வழி கட்டளை சிறைப்பட செய்யற இதுல வந்து ஆசிரியருடைய பங்கு மிக முக்கியமானது. அனுபவ முதிர்ச்சி வேணும், புதியன சிந்திக்க கூடிய திறன் வேண்டும், அர்ப்பணிப்பு மிக்கவர்களாக இருக்கணும், பொறுப்புணர்வு வேணும், படைப்பாற்றல் இருக்கணும். இந்த பண்புகளுடைய ஆசிரியர்கள் வந்து இந்த செயல்வழி கட்டல்ல சிறப்பாக செயல்பட முடியும். இந்த இந்த செயல்வழி கட்டல் முறையோடு தொடர் மதிப்பீட்டு முறை, அந்த தொடர் மதிப்பீட்டு தொடர் மதிப்பீட்டு முறைன்னு சொல்லும் போது ஒரு குறிய காலகட்டத்துல மாணவர்களுடைய செயல்திறனை மதிப்பீடு செய்யக்கூடியது. அதுவும் இணைக்கப்பட்டுள்ளதால் இவங்க வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 8 முதல் 16 வகையான பதிவேடுகளை ஆசிரியர்கள் வந்து பராமரிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. இந்த மாணவர்களுக்கு ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங் மட்டும் கொடுக்கறது இல்ல, ஒரு இதை தவிர ஒரு பதிவேடுகள் பராமரிக்கிறதுலயே இவர்களுடைய நேரம் அதுல போகுது. இனி இந்த திட்டத்திற்கு முதற் தேவை வந்து வகுப்பிற்கு ஒரு ஆசிரியர் வேணும். இப்ப நம்ம பொதுவாக தமிழ்நாட்டுல பாத்துட்டோம்னா ஆரம்ப பள்ளிகள்ல தான் இந்த நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஓராசிரியர் பள்ளி, ஈராசிரியர் பள்ளி அந்த மாதிரிதான் இருந்துட்டு இருக்கு. சோ வகுப்பிற்கு கண்டிப்பாக ஒரு ஆசிரியர் இருந்தாதான் இந்த செயல்வழி கட்டல்ல முழுமையாக அவங்க வந்து செயல்படுத்த முடியும். சோ இந்த செயல்வழி கட்டல் என்பது மாணவர்களுடைய அறிவு திறனை மிகவும் பலப்படுத்துறது. சோ இது ஒரு சிறந்த கல்வி முறை என்பதை கூறி அடுத்த அதாவது ரொம்ப அழகாக இதை விளக்கினாங்க. ஏணிப்படி, கட்டல் அட்டை, சின்னம், நிறம், குழு அட்டை, கம்பிப்பந்தல், கீழ்மட்ட கரும்பலகை, காலநிலை அட்டவணை, ஆரோக்கிய சக்கரம், சுய வருகை பதிவேடு, கற்றல் அறிவுத்திறன் பதிவேடு, இப்படி எல்லாமே அடுக்கிட்டு போகும்போது ஒரு சுவையானதாக இருக்குது. வழக்கமான ஒரு கல்வி முறையிலே ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு இதா இருக்குது. மாணவர்கள் சுற்றி இருந்து ஆசிரியரோடு சுற்றி இருந்து கற்றுக்கொள்வது, இந்த நிலையில இதனுடைய வெளிப்பாடு, இந்த கற்றல் முறையினுடைய வெளிப்பாடு எந்த அளவுக்கு மாணவருடைய திறன்களை மேம்படுத்தி இருக்குது அப்படின்னு இதே போன்று ஒரு ஆசிரியை சொல்லுகின்ற போது இன்னும் சிறப்பா இருக்கும். அத அனுபவம் உள்ள ரேகா அவர்களோட கேட்கிறேன். அதாவது மலர்விழி மேடம் பேசின மாதிரி 2003 சென்னையில வந்துட்டு 13 ஸ்கூல்ல இதை அப்ளை பண்ணி வெற்றி பெற்ற பிறகுதான் நம்ம என்ன பண்ணாங்கன்னா தமிழ்நாடு மொத்தமாக இந்த கல்வி முறையை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். அதாவது ஆர்டிஇ ஒரு ஆக்ட் இருக்கு, ரைட் ஆஃப் சில்ட்ரன் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்ட் படி என்ன சொல்றாங்கன்னா, கற்றல் என்பது சைல்டு சென்டர்டா இருக்கணும், சைல்டு சென்டர்டா இருக்கணும், சைல்டு ஃப்ரெண்ட்லி எஜுகேஷனா இருக்கணும். அதாவது முன்னாடி நமக்கு என்ன பண்ணாங்கன்னா குருகுல சம்பிரதாயம் இருக்கும்போது மாணவர்கள் அந்த குருவினுடைய வீட்டுக்கு போய் சென்று அன்றாட எல்லா வேலையும் அவருடைய சேர்ந்து செய்து கற்றலை இனிமையாக கற்றார்கள். அந்த காலகட்டம் மாறி ஒரு வகுப்பறைக்குள்ளாடி கல்வி பயிலும் போது அந்த ஏட்டு கல்வி, அதாவது புத்தகத்தை எடுத்து பார்த்து படித்து அதனுடைய ஒரு ரிசல்ட் என்பது எக்ஸாம் ஓரியன்டா இருந்தது, எழுதி அவன் மார்க் எடுத்தாதான் பாஸ் ஆகக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு கல்வி முறை இருக்கக்கூடிய சூழ்நிலையில நிறைய கற்றல் இடர்பாடுகள் இருந்தது. நிறைய கற்றல் இடர்பாடுகள் என்ன என்பது பார்க்கும்போது, சின்ன குழந்தை இருக்கும் போது எல்லா குழந்தைகளும் கற்றல் அனுபவத்தோடு தான் ஸ்கூலுக்கு போறாங்க. அங்க போகும்போது சப்ஜெக்ட் வைஸா பிரிக்கிறாங்க, தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோசியல்னு பிரிக்கும் போது அதே அவனுக்கு ஒரு பயத்தை உருவாக்குறது. அந்த பயத்தை போக்கணும்னா இந்த நமக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகள் பார்த்தாலும் தெரியும், எல்லாமே வண்ணமயமாக பார்க்கும் போதும் கார்ட்டூன் வடிவத்துல பார்க்கும் போதும் அவனுக்கு அதுல ஒரு ஈர்ப்பு வருகிறது, ஈர்ப்பு வருகிறது. அப்ப அந்த இதன்படி நம்மளுடைய அவங்க சொன்ன மாதிரி 2003 அந்த காலகட்டத்துல ரிஷிவேலி, ஆந்திர பிரதேசில் இருக்கக்கூடிய ரிஷிவேலி கிருஷ்ணமூர்த்தி பவுண்டேஷனுடைய ரிஷிவேலியில நாங்க அனைவருக்கும் கல்வி சார்பாக நாங்க அதை போய் என்ன பண்ணோம், விசிட் பண்ணோம். விசிட் பண்ணும் போது அங்க கல்வி முறையெல்லாம் மாணவர்கள் ரொம்ப ஈடுபாடோட இன்ட்ரெஸ்டா
அதாவது அவங்க ரிசித்து அதை என்ன பண்றாங்கன்னா அது ஒரு பர்டன் இல்லாமல் அவங்க அந்த கற்றல் நிலையை அடையிறாங்க. ஸோ அதை நம்ம தமிழ்நாட்டில் நம்ம ஸ்கூலுக்கு கொண்டு வரும்போது முதல்ல எல்லாம் இனிமையாகத்தான் இருந்தது. அவங்க சொன்ன மாதிரி என்ன இடர்பாடுன்னா ஒரு டீச்சர் வந்துட்டு மல்டி டேலண்டாக இருக்கணும். மல்டி டேலண்டா இருந்தா மட்டும்தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அதாவது அந்த என்சிஎஃப் 2005 நேஷனல் கரிக்குலம் ஃப்ரைம் 2005 ஒரு வார்த்தை சொல்லியிருக்கு, அனைத்தையும் விஷுவலைஸ் பண்ணணும், காட்சி பொருளாகணும். நமக்கு இந்த கான்செப்ட் படிவில் மாணவர்கள் எல்லாம் ஆசிரியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நீ அதன்படி திங்க் பண்ணு. மாணவன் என்ன திங்க் பண்ணுவான், இப்போ ஒன்றும் தெரியாத ஒரு மாணவன் ஒரு பொருளே தெரியாத ஒரு மாணவன் வந்து டினோசரை பத்தி சொல்லி கொடுக்குறாங்க, அவன் டினோசரை என்னன்னு பண்ணி திங்க் பண்ணுவான் தெரியாது. ஸோ அவன் டினோசர்னுடைய ஒரு அட்டையோ இல்லைன்னா அதோட மூமெண்ட் இருக்கக்கூடிய ஒரு மீடியா யூஸ் பண்ணி கொடுத்தாச்சுன்னா அவனுக்கு டினோசரை பற்றி தெரிய போகுது. ஸோ எல்லாமே விஷுவலைஸ் பண்ணும்போது அவனுடைய கல்வி முறை இல்லை அவனுடைய கற்றல் இனிமையா இருக்கும், எல்லாமே அவனுக்கு சென்றடையும். முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பாட முறை என்பது டீச்சர் என்ன பண்ணுவாங்கன்னா கிளாஸ் எடுப்பாங்க, அப்போ அவன் கேட்கன், நான் கேட்டேன், இப்போ நான் ஒரு மாணவன்டான் நான் கேட்டேன், அது அப்படியே மறந்து போகும், கேட்டேன் மறந்தேன். அடுத்த பிறகு நம்ம சில டிஎல்எம் மெட்டீரியல் யூஸ் பண்ணும் போது அவன் என்ன பண்ண பார்க்கிறான், பார்க்கும் போது கண்டிப்பாக அது வண்ணமயமா இருக்கும் போது அவனுடைய நினைவில் இருக்கும். அதன் பிறகு செயல் வழிக்கற்று செய்து பார்த்து தொட்டு உணர்ந்து செய்து பண்ணும் போது மட்டும்தான் அவன் அதனுடைய கான்செப்டை புரிந்து கொள்ள முடியும். மற்றது எல்லாமே கேட்டு மறந்து போகும், பார்த்தால் கொஞ்சம் நினைவில் இருக்கும், செய்து பார்க்கும்போது அவனை புரிந்து கொள்ளக்கூடிய நிலைமை. அதன்படி இந்த ஆக்டிவ் பேஸ்டு லேர்னிங் சொல்லக்கூடியது, நான் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு எங்கிட்ட அட்டையே இருக்குங்க பாருங்க, அவங்க சொன்ன மாதிரி வண்ண அட்டை, இது தமிழ்ல இருந்தக்கூடிய அட்டை. இதுல பார்த்தாச்சுன்னா அவன் கையில எடுக்கும் போது அவனுடைய ஏணிப்படி வழி என்னன்னு தெரியும், யானை வடிவில அவன் படிச்சுட்டு இருக்கான். அப்ப அத தமிழ்ல அப்படி அவன் வாசிக்கும் போது எங்க அவனுக்கு இடர்பாடு வருமோ அந்த டைம்லதான் அவன் அந்த ஆசிரியரை போய் அணுகுவான். எப்பவுமே ஆசிரியர் போய் அணுக வேண்டிய தேவையில்லை. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லும் கூடியது மேக்ஸ்ல வரும்போது, எல்லாமே பெரிய கிளாஸ்ல வரும்போது அவனுக்கு அப்டிராக்ட் திங்கிங்ல நம்ம சொல்றோம். ஆனா சின்ன கிளாஸ்ல அவன் கருத்துக்களை உணர்ந்து படிக்கும் போது ரொம்ப எளிமையாக இருக்கும். ஸோ ஏன்னா இதுல இருக்கக்கூடிய கருத்துக்களுக்கு தேவையான பொருட்கள் அந்த வகுப்பறையில இருக்கும், அவன் அந்த பொருட்களை எடுத்து இதுல என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதன்படி செய்து கற்கும் போது கண்டிப்பா அதனுடைய கான்செப்ட் அவனுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய நிலைமையில இருக்கும். அதனால அனைத்து குழந்தைகளும் என்ன செய்யறாங்கன்னா ஏபிஎல் இன்ட்ரெஸ்டோட தான் இருக்காங்க, ஆனால் ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை கம்மியானதுனால ஒரு வகுப்புல ஒரு ஒரு குழந்தை வந்துட்டு இன்னைக்கு ஆப்சென்ட் ஆனா நாளைக்கு என்ன அதுக்கு முந்தின நாள் படிக்காம விட்டானு அதைத்தான் தொடருவார். அப்போ ஒரு கிளாஸ்ல 20 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாச்சுன்னா 20 மாணவர்களும் 20 படிநிலையில இருப்பாங்க. இப்போ 20 பேரும் அந்த டவுட் வந்தாச்சுன்னா டீச்சர்ஸை போய் பண்ணு கேட்கும் போது அந்த டீச்சர்ஸ்க்கு ஒரு பர்டனா தெரியும். மற்றது என்னன்னா டீச்சர்ஸ் ஒரே கிளாஸ்ல ஓப்பனா கிளாஸ் எடுப்பாங்க, கற்றல் யாருக்கு அது சென்றடையும் என்பதே தெரியாது. அது அவன் படித்தாலும் படிக்கலைனாலும் அடுத்த கிளாஸ் அடுத்த நாள் அடுத்த கான்செப்டுக்கு டீச்சர்ஸ் கிளாஸ் எடுப்பாங்க. ஆனால் அந்த நிலை இங்கே இல்லை. 4ஆம் வகுப்பு வரை அவன் அனைத்து படிநிலைகளையும் அவனுடைய கற்றல் திறனுக்கேற்ப படித்து அடுத்த கிளாஸுக்கு போக முடியும். கற்றல் என்பது ஒரு நடத்தை மாற்றம் மட்டும்தான். அதனால அவனுக்கு எல்லா லெவலும் கண்டிப்பா 4ஆம் வகுப்புல போகும்போது அவனுடைய திறமைக்கு ஏத்த மாதிரி அவன் என்ன பண்றான் ஒவ்வொரு நிலைமையும் சென்றடை அடுத்த நிலைக்கு போகும்போது கண்டிப்பா அவனுக்கு அந்த ஒரு கான்செப்ட் கிடைக்காமல் கிடையாது. எல்லா அடிப்படை எல்லா சப்ஜெக்டுக்கான அடிப்படை என்ன செய்வாங்கன்னா போ. அதனால சாக் அண்ட் டாக் சாக் அண்ட் டாக் மெத்தட விட ஏபிஎல் என்பது சிறந்தது, அதற்கு தேவையான வளத்தை நம்ம கொடுத்தாச்சுன்னா சிறப்பாக செயல்படும் என்பது என்னுடைய கருத்து. நன்றி. கூடுதல் விளக்கமாக சிறப்பான முறையில தெரியப்படுத்தினாங்க. இனி அடுத்தது நான் எங்க போறேன் அப்படின்னு சொல்லிச்சுன்னா, அதாவது செயல்வழி கல்வி என்று சொல்லுகின்றது அரசு உதவி பெறும் பள்ளி அல்லது அரசு பள்ளி ரெண்டுலேயும் தான் இருக்குது. ஆனா மெட்ரிக் பள்ளிகள் மற்றபடி உள்ள இன்டர்நேஷனல் பள்ளிகள் அந்த அது போன்ற பள்ளிகள் எல்லாம் இல்லை. அந்த நிலையில ரெண்டு விதத்திலையும் பள்ளியிலையும் ஆசிரியராக இருந்த சைலேந்தர் அவர்கள் அவர்களுக்கு இந்த ரெண்டு அனுபவம் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க சொல்லுங்க, அதாவது ரெண்டு இதுக்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன, எது சிறந்ததாக உங்களுக்கு உங்களுடைய மனசுல தென்படுகிறது? குழந்தைகளை உடல் மற்றும் மன வளர்ச்சியில் அறிவு நல்லொழுக்கம் ஆகிய மதிப்புடன் வளர்க்க உதவும் ஒரு சமூக அமைப்பு தான் கல்வி. இப்ப ஐயா சொன்னது மாதிரி இப்ப நான் வந்து மெட்ரிகுலேஷன்ல எடுத்திருக்கேன், இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல இருக்கிறேன், மத்தபடி நம்ம ஸ்கூல்ல ஸ்டேட் போர்ட் ஸ்கூல்லயும் எடுத்திருக்கேன்.
சோ இங்க பாக்கும்போது இந்த ஏஎல்எம் மெத்தட் பரவலா உள்ள மெட்ரிகுலேஷன் ஸ்கோர்ஸ்ல ஃபாலோ பண்ணல, ஆனா நான் ஒர்க் பண்ண ஸ்கூல்ல வந்து மிக சிறப்பா வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணினாங்க. எனக்கு அந்த அனுபவம் வந்து அங்க வந்து ரொம்ப நல்லா கிடைச்சது. அப்படின்னா அந்த பிள்ளைகளோட குரூப் ஆக்டிவிட்டி, மைண்ட் மேப் போட வைக்கிறது, ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் அதிகமா ஸ்டூடெண்ட்ஸ வந்து பண்ண வைக்கிறது. ஏஎல்எம் மெத்தட் அல்லது அந்த செயல் வழி கல்வி வந்து பெரிய ஒரு மாற்றம் தான் எஜுகேஷன் லெவல்ல கொண்டு வரும். எஜுகேஷன் உண்மையிலே என்னன்னா ஐம்புலன்கள் வழியாக எல்லா அறிவும் அந்த பிள்ளைக்கு உள்ளால போகணும். இது வந்து பாரம்பரியமா குருகுல வித்யாபியாசம் அந்த காலகட்டங்கள்ல அதுதான் ஃபாலோ பண்ணாங்க. எடப்பட்ட காலத்துலதான் அந்த மார்க் ஓரியன்ட் லேர்னிங். சோ அங்க வந்து பிள்ளைகளுக்கு அதிகமா ஸ்ட்ரெஸ் அதிகமா பிரச்சனைகள் இருந்தது. இப்ப வந்து ஏஎல்எம் மெத்தட் வரும்போது ஒவ்வொரு பிள்ளைகளும் வந்து என்ன செய்யறாங்கன்னா அவங்களுக்கு திறமைக்கு ஏற்ப, இப்ப சில பிள்ளைங்க வந்து டீச்சர்ஸ் கிட்ட வந்து போய் ஒரு டவுட் கேக்குறதுக்கு கஷ்டப்படுவாங்க, ஆனா இங்க வந்து அவங்க அப்படி இல்லை, அவங்களோட பியர் குரூப்ஸ். இப்ப அதுல வந்து நம்ம அஞ்சு பிள்ளைகளை நம்ம செப்பரேட் பண்ணிடுறோம், அஞ்சு டைப்ல உள்ள பிள்ளைய இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு மனசுல என்ன தோணுதோ அது வந்து அவங்க ஃப்ரீயா பேசுறாங்க. அந்த மாதிரி ஒரு இப்ப சில மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல வந்து அந்த மார்க் ஓரியன்ட் நிறைய விஷயங்கள், இப்ப பிடி மியூசிக் இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு, இப்ப எய்த் அல்லது நைன்த் வந்து அதுக்கப்புறம் தான் லேர்னிங், அந்த புக் ஓரியன்ட் லேர்னிங் காணாத படிக்க வைக்கிற ஒரு சூழ்நிலை வந்து மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ்ல இருந்து வந்தது. அதனால பல பின்னடைவுகள் நம்மளோட எஜுகேஷன்ல வந்தது. நம்ம பிள்ளைகளுக்கு வந்து பல டெஸ்ட் எழுத முடியாத அளவுக்கு ஒரு சோர்பான ஒரு சூழ்நிலை. இப்ப சென்ட மார்க் வாங்கினாலும் அச்சீவ்மெண்ட் குறவு. ஆனா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி வரும்போது பிள்ளைங்க அவங்க திறமைக்கேற்ப எல்லாம் ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட், ஒரு ஒரு குரூப்பா ஒரு ஆக்டிவிட்டி எப்படி பண்றது, ஒரு ஆளுக்கு ஒரு சஃபரிங் இருந்தா கூட இருக்கிற பிள்ளைங்க ஹெல்ப் பண்றாங்க. சோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் வருது. அதை எல்லா ஸ்கூல்ஸும் ஃபாலோ பண்ணாங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். பிள்ளைகள் வந்து நிச்சயமா இந்த செயல் வழி கல்வி வந்து நம்மளோட என்னது ஸ்டூடெண்ட்ஸ் அந்த நாலெட்ஜ வந்து நம்மளோட பிள்ளைகளுடைய அறிவு திறமை அது பிள்ளையோட வாழ்க்கைக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இப்ப எக்ஸாம்பிள் சொல்ல போனா இன்னைக்கு பிளஸ் டூ முடிக்கிற பிள்ளைங்க என்ன படிக்கிறோம்னு படிக்கணும்னு அவங்க சொல்லுவாங்க. இப்ப நம்ம வந்து பேரண்ட்ஸ் போய் நீ இது படினா இல்ல நான் ஏன் இந்த சப்ஜெக்ட் செலக்ட் பண்ண போறேங்கிறது அதுக்கு பாசிட்டிவ்ஸ் அந்த பிள்ளைகளுக்கு தெரியும். அது எல்லாமே இந்த ஏஎல்எம் பேஸ் அவங்க தெரிஞ்சு படிக்கிறாங்க. என்ன செய்யறாங்களோ அதை வந்து அவங்க கம்ப்ளீட்டா தெரிஞ்சு படிக்கிறனால அவங்களால அந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்க முடியுது. சோ அது வந்து எல்லா ஸ்கூல்ஸும் ஃபாலோ பண்ணலாம். இப்போதைக்கு எல்லாரும் ஃபாலோ பண்றாங்க, அப்பதான் அவங்களால காம்படிட்டிவ் லெவல்ல வர முடியும். ஓகே, அதாவது இந்த கல்வி முறையில மாணவர்கள் வார்த்தைகளை தாண்டி இன்னும் போகல அப்படின்னு ஒரு புகார் இருக்குது. மாணவர்களுடைய திறன் வார்த்தைகளை ஒரு சொல்லை தவிர தாண்டி போகல, ஒரு ஃப்ளூவன்சி ஒரு தொடர் வாசித்தல் திறன் வரல அப்படின்னு ஒரு புகார் இருக்கு. ஆனி மேடம், நீங்க அத பத்தியும் சொல்லுங்க. இந்த இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணா எப்படி சிறப்பாக கொண்டு செல்லலாம் இந்த திட்டத்தை, அதனுடைய இதெல்லாம் பற்றி எல்லாம் சொல்லுங்க. இந்த செயல்வழி கல்வி அப்படின்னு தலைப்பு கேட்ட உடனேயே எனக்குள்ள ஒரு சந்தோஷம், ஒரு ஆனந்தம். அதாவது இதை இம்ப்ளிமெண்டேஷன் படுத்துறதுக்கு தான் எஸ்எஸ்ஏன்னு ஒரு கல்வி அமைப்பையே தொடங்கினாங்க. அனைவருக்கும் கல்வி இயக்கம் தொடங்கப்பட்டது 2003 தொடங்கப்பட்டு அதுக்கப்புறமா நமக்கு அனைவருக்கும் கல்வி இயக்கத்தின் மூலமாக இந்த செயல்பாடு தொடங்கப்பட்டது ஃபர்ஸ்ட். அப்போது எங்களுக்கு ரேகா மேடம் சொன்னது மாதிரி நாங்கள் ரிஷி வேலி போனோம். ஃபர்ஸ்ட் டைம் ரிஷி வேலி, ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் இரண்டு பேர் போனோம். அங்கே போய் அந்த அவர் கிருஷ்ணமூர்த்தி சார் ஃபவுண்டேஷன் சார்பாக தொடங்கப்பட்ட அந்த பள்ளியை பார்த்தோம், பார்வையிட்டோம். ஆந்திராவில் உள்ள பல பள்ளிகள், பக்கத்தில் இருக்கக்கூடிய பல கிராமங்களில் உள்ள பள்ளிகளை பார்த்தோம். ஆனால் இவ்வளவு நம்ம பள்ளிகளைப் போல பளபளப்பாக ஒன்றும் இல்லை. சும்மா சாதாரணமாக கட்டப்பட்ட கட்டடங்கள் தான், குறைந்த அளவு மெட்டீரியல்ஸ் தான் அங்கே இருந்துச்சு. ஆனால் நாம் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணும்போது நிறைய மெட்டீரியல்ஸ் கவர்மெண்ட் தந்தாங்க, அப்படி தான் நான் சொல்லணும். அரசாங்கம், தமிழக அரசு தனி கவனம் செலுத்தி செயல்வெளி கற்றலை நம்முடைய தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தியது. அதில் குறிப்பாக ஒரு கணித உபகரண பெட்டின்னு ஒன்று தந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஏராளமான மெட்டீரியல்ஸ், அப்படின்னா நம்ம கற்பனை செய்து கொள்ள முடியாத அளவுக்கு கூட மெட்டீரியல்ஸ். கவுண்டிங், எண்களை எண்ணுறதுக்கு ஆணிமணி சட்டம், அந்த கவுண்டிங்கில் பார்த்தீங்கன்னா 1000 வரைக்கும் எண்ணலாம்.
அந்த மெட்டீரியல்ஸை வச்சு. ஆயிரத்தை நம்ம எப்படி கண்டுபிடிக்க, ஆயிரத்தை நம்ம எப்படி உணர்றது? ஒன்று பத்து அந்த கல்லெல்லாம் வச்சு உணர்ந்துருவோம். அப்புறம் பத்துகளை அடுக்கி நூறு ஆக்குறாங்க, அந்த நூறுகளை அடுக்கி ஆயிரம் ஆக்குறாங்க. இதெல்லாம் கண்முன்னாடியே கொண்டு வந்து காட்டுறாங்க குழந்தைங்கிட்ட. அப்புறம் அடிஷன், கூட்டல், கழித்தல், இவைகளுக்கு எல்லாமே ரொம்ப அருமையான உபகரண பெட்டி கொடுத்தாங்க. ஸோ எல்லாமே ரொம்ப அருமையா மாணவர்களுக்கு அமைந்தது, ஆசிரியர்களுக்கு அமைந்ததா என்பதில் தான் சிக்கல். அதாவது நன்றாக பயிற்றுவிக்கணும் அப்படின்னு ஆர்வமுள்ள ஆசிரியர்கள் இதில் நிறைய பேர் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. என்னன்னா எல்லாமே மல்டிகிரேட் ஸ்கூல்ஸ். நமக்கு இரண்டு ஆசிரியர்கள் தான் இருந்தாங்க. 80% பள்ளிகளில் இரண்டு ஆசிரியர்கள் தான் இருந்தாங்க. அப்போ அந்த இரண்டு ஆசிரியர்களில் ஐந்தாம் வகுப்பு பயிற்றுவிக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் ஐந்தாம் வகுப்பை பார்ப்பதோடு தன்னுடைய கணக்குகள் அண்டு சேலரி அந்த மாதிரி விஷயங்கள்ல அவங்க ரொம்ப ஈடுபாட்டோட இருக்கிறதுனால 1 முதல் 4 வரைக்கும் உள்ள மாணவர்களை முழுவதுமாக இந்த ஒரே ஒரு ஆசிரியர் தான் கவனிக்க வேண்டும். அதுலயும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் கம்மியா தான் இருந்தது. கூடுதல் ஒரு 20 மாணவர்கள் தான் அவங்க கையில இருந்தாங்க. அதனால அவங்களுக்கு மிகுந்த சிரமம் ஏற்பட்டதாக தெரியவில்லை என்னை பொறுத்தவரையில. ஏன்னா நானும் நிறைய ஸ்கூல்ஸுக்கு போயிருக்கிறேன், நானும் மாணவர்களோடு அமர்ந்து கற்றுக் கொடுத்திருக்கிறேன். ஆசிரியர்கள் இரண்டு ஆசிரியர்கள் மட்டுமே உள்ள பள்ளிகளில் உள்ள ஆசிரியர்கள் அதை ஒரு வரமாகத்தான் எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் ஸ்ட்ரென்த் அதிகமாக உள்ள பள்ளியில தான் பிரச்சனை இருந்ததாக நான் அறிகிறேன். அந்த பிரச்சனை இருந்துச்சு, நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன். ஒரு கிளாஸ் ரூம்ல 40 மாணவர்கள் 30க்கு மேற்பட்ட மாணவர்கள் இருக்கும்போது அந்த குழுக்களே ரொம்ப கிளஸ்டர் ஆயிரும். சாதாரணமாக 6 குழுக்கள், முதல் 2 குழுக்கள்லையும் ஃபர்ஸ்ட் குழுவில் டீச்சர் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறது, ஆசிரியர் முழு கவனம் செலுத்தக்கூடிய ஒரு குழு. அப்புறம் ஆசிரியர் பார்ஷியலாக சக மாணவர்களோட சேர்ந்து, இல்லைனா ஆசிரியரும் மாணவனும் சேர்ந்து செய்யக்கூடியது. அப்புறம் பியர் சப்போர்ட்டட் அண்ட் செல்ஃப் டூயிங், அந்த மாதிரி இருக்கக்கூடிய கல்வி நிலைகள். ரொம்ப அருமையான ஒரு பிளானிங். அந்த அருமையான பிளானிங்லையும் அந்த மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகப்படியாகும் போது ஆசிரியருக்கு அது ஒரு பெரிய சிரமமாயிருது. அதோடு கூட என்ன சிரமம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணவர்கள் வெவ்வேறு படிநிலையில இருப்பாங்க இல்லையா, அப்போ வெவ்வேறு மைல்ஸ்டோன்ல இருப்பாங்க. அப்போ வந்து ஆசிரியர் வந்து ரொம்ப சிரமப்படுவாங்க. எப்படின்னா ஒரு மாணவன் 15க்கு மேல படியில போயிடுவான், இன்னொரு மாணவன் 1ஆம் படிநிலையிலேயே இருப்பான், அவனுக்கு அதிகமான கவனம் செலுத்த வேண்டி இருந்தது. அவனுக்கு அவன் அதிகமான கவனம் செலுத்த முடிந்தது யாரால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணிக்கை குறைவாக உள்ள பள்ளிகளில் ரொம்ப அருமையாக கொண்டு வந்து அந்த மாணவனையும் முன்னுக்கு கொண்டு வந்த நிலைமைகள் இருந்தது. ஆனால் அதிகமான ஸ்ட்ரென்த் உள்ள பள்ளிகளில் இப்படி ஆயிடுச்சு. நீங்கள் கேட்ட மாதிரி அந்த ஃப்ளூவென்சியில் குறைபாடு இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை. அது யார் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்கன்னு தெரியல ஐயா. ஆனால் ஃப்ளூயன்சிக்கு என்ன இது, இதில் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எப்படின்னா சில கதைகள் வாசிக்கக்கூடிய இடத்துல மாணவர்கள் தான் கதைகள் வாசிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒரு மாணவன் ஒரு கதையை, இப்போ அறிவியல் வகுப்பாக இருந்தால் அறிவியல் சம்மந்தப்பட்ட ஒரு கதையை வாசிப்பான் முன்னாடி கிளாஸ் ரூமில் முன்னாடி வந்து வாசிக்கணும். ஸோ இதை மாதிரி அந்த வாசிக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் அங்கே நிறையவே இருந்துச்சு. அதுக்கப்புறமா எஸ்ஏஎல்எம் வருது 5ஆம் வகுப்பில். 5ஆம் வகுப்பில் எஸ்ஏஎல்எம் அப்படியே ஏஎல்எம் படைப்பாற்றல் கல்வியை குறுக்கி எளிமைப்படுத்தப்பட்ட படைப்பாற்றல் கல்வி, படைப்பாற்றல் கல்வியினுடைய ஒரு சிறிய வடிவம் தான் அந்த. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும், வார்த்தை வலை இருக்கும். அதிலே அவன் வாசிப்பான், வாசித்து ஆசிரியரிடம் கேள்வி கேட்பான். அந்த அளவுக்கு அதில் உண்டு, ஸ்டெப்ஸ் உண்டு. ஆசிரியரிடம் கேள்வி கேட்க வேண்டும், அதுக்கப்புறம் அவை புரிந்ததுக்கு அப்புறமா அவங்க ஆசிரியர் தன்னுடைய விளக்கத்தை கொடுப்பார். அப்புறம் மன வரைபடம் வரைவாங்க. இந்த மன வரைபடம் என்பது என்ன, ரொம்ப ஹையர் ஆர்டர் திங்கிங்ல பயன்படுத்தக்கூடிய ஒரு கல்வி முறை. அதை வந்து 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அது சின்னதுல கொடுக்கறது வந்து எதுவுமே எளிதாக நம்ம கிரகித்து கொள்ள முடியும் அந்த நிலை அந்த மாணவர்களுக்கு கிடைக்குது. அப்போ அதனால நான் இது ஒரு வரமாகத்தான் நினைக்கிறேன். அந்த ஏபிஎல் கல்வி முறை என்பது ஒரு வரம். இவங்க எல்லாம் இங்க அரசு படியில இவங்க எல்லாம் பணியாற்றுறவங்க, நீங்க கிளன் சோனியா உயர்கல்வி இதுகள்லாம் இது பண்ணிட்டு இருக்கீங்க, பிரின்சிபலா இருந்துட்டு இருக்கீங்க. இந்த
இந்த இவங்கெல்லாம் சொல்றத பார்க்கும்போது உங்களுடைய எண்ணங்கள் என்ன, எப்படி போகுது? அதாவது மெட்ரிக் பள்ளிகள்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணல, இன்டர்நேஷனல் பள்ளிகள்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணல, அப்படி இருக்கும்போது எப்படி இந்த எண்ணங்கள் உங்களுக்கு எப்படி போயிருக்கு சொல்றது? இது 1 முதல் 4 வகுப்புள்ளான குழந்தைகளுக்குள்ள இந்த செயல்வழி கல்வியை கற்பித்ததில் எனக்கு அனுபவம் இல்லை. இருந்தாலும் பொதுவாக என்னுடைய கருத்துக்களை கூற விரும்புகிறேன். கல்வி அப்படிங்கறத சொல்றப்போ ஒரு குழந்தையை சும்மா நம்ம வளர்த்தினா போதாது, அதுக்கு உடல் வளர்ந்தாலோ இல்ல வளருதுன்னு சொல்ல முடியாது. மனம் மட்டும் வளர்ந்திருந்தாலும் அந்த குழந்தைய வளருதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த வளர்ந்த அந்த குழந்தைக்கு அறிவு, நல்லொழுக்கம், திறமைகள், பண்பாடு, நடத்தை, இது அத்தனையும் அந்த குழந்தையோட உள்ள புகுத்தணும். அப்பதான் அது ஒரு உண்மையான கல்வி கற்ற குழந்தை அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ கல்விங்கிறது நமக்கு எப்போ வேணாலும் கத்துக்கலாம், அதுக்கு இந்த பர்டிகுலர் பீரியட் தான் இல்லை. ஆனாலும் இளமையில் கல்விங்கிறது ரொம்ப போற்றக்கூடிய ஒண்ணு. ஏன்னா அப்ப நம்ம கற்பிக்கக்கூடிய அந்த விஷயங்கள் பசு மரத்தாணி போல ரொம்ப பதியக்கூடிய ஒண்ணு. அதனாலதான், ஏன்னா இந்த குழந்தைகள் தான் எதிர்காலத்தோட நம்ம நாட்டோட முகங்கள், நம்பிக்கை நட்சத்திரங்கள்னு எல்லாம் நம்ம சொல்லலாம். இப்ப இந்த கல்வி எங்கிருந்து அந்த வார்த்தை வந்ததுன்னு பார்த்தோம்னா, கல் அப்படிங்கிற வேர் சொல்ல இருந்துதான் வந்தது. கல்லுங்கிற வார்த்தையோட மீனிங்கை ஆய்வு செய் அப்படிங்கிறது தான். அப்போ அவங்க கற்பிக்க வேண்டியது கற்றது அது அனைத்தையும் ஒரு ஆய்வு கண்ணோட்டத்தோடய அந்த குழந்தைகளுக்கு சிறு வயதிலே இருந்தே வர வேண்டும். அதுக்குதான் இந்த செயல்வழி கல்வி ரொம்ப முக்கியமானது. இந்த சிறு அதுக்கப்புறம் இதோட இங்கிலீஷ் வார்த்தை எஜுகேஷன் அப்படின்னு சொல்றோம், அது கூட எஜுகேஷியோ அப்படிங்கிற லத்தீன் வார்த்தையில இருந்து வந்திருக்கு, அதோட மீனிங் வளர்த்தல். அப்போ இந்த செயல்வழி கல்வியோட அத்தனை மீனிங்கும் இந்த கல்வி எஜுகேஷன் இந்த வார்த்தைக்குள்ளேயே இருக்குது. இப்போ இந்த குழந்தைகளுக்கு கல்வி ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தெரிஞ்சதுனாலதான் நம்மளோட காமராஜர் கூட மதிய உணவு திட்டம், இலவச சீருடை, இது எல்லாத்தையும் கொடுத்து பிள்ளைங்களுக்கு படிப்பை கொண்டு வந்தாரு. 2009 6 முதல் 14 வயதான எல்லா குழந்தைகளுக்கும் இலவச கட்டாய கல்வி ஒரு சட்டமாகவே கொண்டு வரப்பட்டது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில செயல்வழி கல்வியும் கொடுக்குறாங்க அப்படின்னு டீச்சர்ஸ் எல்லாம் சொல்றாங்க. இப்ப நம்மளோட பிள்ளைகள் எந்த நிலைமையில இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட பிள்ளைங்களோட கணித திறன், அறிவு திறன், வாசிப்பு திறன், இதை ஒரு சர்வதேச லெவல்ல கம்பேர் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்போ நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள், 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளைகள் கொரியாவில் இருக்கக்கூடிய 3ஆம் வகுப்பு படிக்க பிள்ளைக்கு தான் ஈக்குவலா இருக்குதாமா? அப்ப நம்ம சிந்திக்கணும், செயல்வழி கல்வி எந்த அளவுல இம்ப்ளிமெண்டேஷன்ல இருக்கு அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். அப்ப இந்த கல்வி கல்விக்கு துரத்தா உயர்த்துறதுக்கு எல்லாரும் எடுத்த உடனே 3ஆம் வகுப்புல பொது தேர்வு, 5ஆம் வகுப்புல பொது தேர்வு அப்படின்னு சொல்லி அந்த தேர்வு முறையில ஒரு வடிகட்டுதலை கொண்டு வந்து பிள்ளைய பின்னோக்கி தள்ளக்கூடிய நிலைமையில வந்தோம்னா அது நல்ல ஒரு கல்வி முறை என்று சொல்ல முடியாது. ஸோ இப்போ ஆண்டு இறுதியில நடக்கக்கூடிய ஒரு எக்ஸாமை வச்சு பிள்ளையோட தரம் முன்னேறி விட்டது, அதுல கிடைக்கக்கூடிய மார்க்கை வச்சு எல்லாம் சொல்ல முடியாது. ஸோ இப்போ 2017 நடந்த ஒரு தேச சாதனை கணக்கெடுப்பு ஒன்று நடத்தினாங்களாமா, அதுல தெரிய வந்தது 73% ஆசிரியர்கள் குழந்தைகள் வீட்டு பாடம் செய்யறாங்க இல்லையா, அந்த ஹோம்ஒர்க்கை எந்த அளவுல அவங்க இம்பார்ட்டண்டா எடுத்து செய்யறாங்களோ அதை வச்சே மாணவர்களுடைய திறனை கணிக்கிறார்களாமா. இப்படி உள்ள ஒரு சூழ்நிலையில படிப்புங்கிற பேரை கேட்டாலே பிள்ளைங்க பயந்து ஓடுறாங்க, படிப்பா போர் அப்படின்னு பேசக்கூடிய அளவுக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில கட்டாயம் இந்த செயல்வழி கல்வி ரொம்ப முக்கியமானதான். இது 2003 நடைமுறைக்கு வந்தாலும் இப்போது வரைக்கும் அவங்க கணக்கெடுத்து பார்த்தது இல்லை எல்லா ஆசிரியர்களும் இதை பயன்படுத்துகிறார்களா அப்படின்னா இல்ல, கொஸ்டின் மார்க் தான். இப்ப நீங்க சொன்னதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு, பிள்ளைங்க நிறைய பேர் இருக்காங்க, ஆசிரியர்கள் கம்மியா இருக்காங்க, இப்படி உள்ள பல காரணங்கள் இருப்பதுனால 23% ஆசிரியர்கள் மட்டும்தான் இது செயல்படுத்துகிறார்கள். இது ஒரு பரிதாபத்துக்கு நிறைய உள்ள ஒரு காரியம். அதுக்கப்புறம் இப்போ இந்த டீச்சருக்கு கட்டாயம் ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுக்கணும். ஒரு தடவை ட்ரைனிங் கொடுத்து கடைசி வரை அவங்கள விடாம அப்பப்போ ட்ரைனிங் கொடுத்துட்டே இருக்கணும். ஏன்னா நம்மவும் அப்படிதான், பிள்ளைகளை மாதிரி பசுமரத்தாணி மாதிரி நமக்கு பதியாது டீச்சருக்கு, நம்மளையும் அப்பப்போ புதுப்பிச்சுட்டே இருந்தாதான் நமக்கு இன்னும் ரொம்ப நல்ல ஒரு டெய்லி டீச்சருங்கிற ஒரு ஆள் டெய்லி கத்துக்கணும் அப்படி உள்ள ஒரு சிச்சுவேஷன் வரணும். செயல்வழி கற்றல் ஏன்னா நீங்க ஒரு ஆங்கில பள்ளியில பணியாற்றுவீங்க, செயல்வழி கல்வி எப்படி நீங்க அந்த திட்டத்தை பற்றி சொல்லுங்க. அதாவது சாதாரணமாக ஒரு டீச்சர் வந்து ஒரு இடப்பட்ட காலங்கள்ல எல்லாம் நடந்தது என்னன்னா, ஒரு டீச்சர் வந்து கிளாஸ் எடுப்பாங்க, மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே இருப்பாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா அப்படியே அமைதியா இருக்கணும், யாராவது அசைஞ்சா கூட அவங்கள என்னையும் சொல்லி கூப்பிடுவாங்க. அந்த இது வந்து ஒரு இடப்பட்ட காலகட்டத்துல அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்போ எப்படின்னா, இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ரொம்ப பிரைட்டான அந்த குழந்தைகள் மட்டும்தான் அதை இதை அப்படியே அதை கவனிச்சு அதை என்னன்றத ஃபாலோ பண்ணுவாங்க.
ஆனா இப்ப இந்த ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங் இந்த இது வந்து செயல்படுத்ததுக்கு அப்புறமா, அதாவது அது மற்ற போர்ட்ஸ்லயும் இருக்கு, எல்லாருமே நிறைய அந்த ஸ்கூல் பேஸ் பண்ணி தான் அதை வந்து அப்படி ஃபாலோ பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா என்னோட அனுபவங்கள் ஒரு சிலவற்றை நான் கூற விரும்புகிறேன். அதாவது இந்த குழந்தைகளையே பொதுவாக நம்ம வந்து மூணு தரத்துல பிரிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது ஆடிட்டரி லேர்னர்ஸ், விஷுவல் லேர்னர்ஸ் அண்ட் கெனஸ்தெடிக் லேர்னர்ஸ். அதாவது இந்த ஆடிட்டரி லேர்னர்ஸ்ன்றவங்க அந்த லிசனிங், அவங்க வந்து கேட்டு எதுனாலுமே அதை ஈஸியா வந்து பிக்கப் பண்ணிக்கிற மாதிரி இருப்பாங்க. அப்போ இங்கே ஆக்டிவிட்டி பேஸ் அதுல அப்ளை பண்ணும்போது இந்த மூணு தர குழந்தைகளுக்கும் மூணு விதமான ஆக்டிவிட்டிஸ் வந்து நாங்க பிளான் பண்றோம். அதாவது ஒரு கான்செப்ட் எடுத்தோம்னா அதுல வந்து இந்த மூணு டைப்பான குழந்தைங்களுக்கு நமக்கு ஓரளவுக்கு கொஞ்ச நாள் கிளாஸ் எடுக்கும் போதே தெரியும் அந்த குழந்தைகள் எப்படின்றது. அந்த மாதிரி மூணு ஆக்டிவிட்டிஸ் இந்த லிசனிங் பேஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் வந்து இந்த ஃபர்ஸ்ட் டைப் ஆடிட்டரி லேர்னர்ஸ்க்கு பிளான் பண்றோம். அதாவது நிறைய வந்து அந்த ஸ்டோரி கேட்கிற மாதிரி, இல்ல டிஸ்கஷன்ஸ் ஒரு டாபிக் கொடுத்துட்டு டிஸ்கஷன் கொடுக்குற மாதிரி, இல்ல அவங்களையே பேச சொல்லி அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அப்புறம் ரெண்டாவது வந்து விஷுவல் லேர்னர்ஸ், அவங்க வந்து எதையும் பார்த்த உடனே திடீர்னு அப்படி அட்ராக்ட் பண்ணி புரிஞ்சுப்பாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நிறைய விஷுவல் ஸ்கில்ஸ், அதாவது அந்த கான்செப்ட் பேஸ்ல பாக்குற மாதிரி ஆக்டிவிட்டிஸ் வந்து கொடுக்குறோம். அப்புறம் வந்து இந்த கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, நம்ம எதை காமிச்சு கொடுத்தாலும் அதையெல்லாம் கேட்கற மாதிரி இருக்கு, அது துரு துருன்னு வருவாங்க. இந்த ஹைப்பர் ஆக்டிவ் சில்ட்ரன் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு என்னன்னா, அவங்க கையில ஏதோ கொடுத்து செய்ய வச்சா மட்டும்தான் அவங்க ஒரு இடத்துல உட்கார்ந்து பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் மேக்சிமம் வந்து ப்ராக்டிக்கல் பேஸ்டு லேர்னிங் வந்து ரொம்ப இதா இருக்கும், எல்லாருக்குமே கொடுப்பாங்க. ஆனாலும் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படி சொன்னா மட்டும்தான் அவங்க ரொம்ப லிசன் பண்ணி அதை கேட்டுட்டு அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் பேஸ்டில் ஆக்டிவிட்டி பேஸ்ட்ல பண்ணும்போது என்ன இதுன்னா, நம்ம சொல்லி கேட்கும் போது சொன்ன மாதிரி உடனே கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் புரிஞ்சிடும், அதுக்கப்புறம் நம்ம என்ன மறந்துடுவோம், அது எப்பவுமே ரொம்ப நாள் வந்து நம்ம இதுல இருக்காது, ஞாபகத்துல இருக்காது. ஆனா நம்ம செயல் வழியா பண்ணணும்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அது எப்ப கேட்டாலும் ஞாபகம் இருக்கும். ஏன்னா எப்பவுமே நம்ம ஒரு ஒர்க் பண்ணும்போது ஃபுல்லாவே கரெக்டா வரணும்ன்றதே கிடையாது, நிறைய மிஸ்டேக் வரும், எப்பவுமே தப்பா பண்ணிட்டு அப்ப அந்த தப்பு எப்படி வந்தது அப்படின்றத அந்த குழந்தை வந்து சிந்திக்க ஆரம்பிச்சுவாங்க. அப்புறம் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத சிந்திப்பாங்க. அப்புறம் வந்து அப்ளிகேஷன், நம்ம வந்து ஒரு விஷயங்கள் நம்ம அந்த கான்செப்ட படிக்கிறது முக்கியம் கிடையாது, அதை எந்த அப்ளை பண்றோம், அதை எதுக்கு பண்றோம்ன்றத அந்த குழந்தைங்க வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங் பண்ணும்போது அதை எதுல நம்ம பயன்படுத்தலாம்ன்றத அந்த குழந்தைங்க வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அதனால இவங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்கில்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதை எப்படி சால்வ் பண்ற முடியும்ன்றத அந்த குழந்தைங்க புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி அவங்க அந்த ப்ராக்டிக்கல்ல பண்ணியிருப்பாங்க, இப்படி வந்தப்ப நம்ம இப்படி பண்ணணும், அந்த மாதிரி வந்து நம்ம பண்ணணும், அந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில். அப்புறம் வந்து ஒரு சில குழந்தைங்கன்னா வாலண்டியரா எதுக்குமே வரமாட்டாங்க, பயந்துட்டே இருப்பாங்க, எது சொன்னாலுமே அப்படி ஒதுங்கி ஒதுங்கி போயிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி இந்த ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ணி இந்த மாதிரி வரும்போது அவங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வரும், தைரியமா இண்டிபெண்டா மற்றவங்களை சார்ந்து இல்லாம தனியாகவே ஒரு விஷயத்த செய்யக்கூடிய அந்த தைரியம், அந்த டேலண்ட் அந்த குழந்தைக்கு வரும். அப்புறம் வந்து இன்வெஸ்டிகேஷன், அதாவது இவங்க சார் இந்த நீங்க எல்லாமே பொறுத்து கவனிச்சுட்டு இருப்பீங்க, இவங்களுடைய இதுகள் சொல்லுகின்ற போது நமக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க நமக்கு ஒருவேளை இந்த ஆய்வு நிறுவனங்கள் நீங்க பணியாற்றிய இடங்கள் எல்லாமே முதன்மை வகிக்கிறது என்னன்னா, குரூப் டிஸ்கஷன் தான் நீங்க முதன்மை வகிக்கிறது, அதன்படி தான் நீங்க முடிவெடுக்கிறீங்க, சரியா? அந்த நேரத்துல இந்த மாணவ பருவத்திலே பிரிஞ்சு பருவத்திலே இது போன்ற குரூப் ஆய்வுகள் குழு விவாதங்கள் நடத்துறது, மாணவர்களும் ஆசிரியர்களும் அவருடைய ஒரு ஒரு க்ளோஸ்னஸ், அதாவது ஒரு நெருக்கம், ஒரு உறவு முறை, இதெல்லாம் ஒரு பயமற்ற தன்மையை உருவாக்கம் கற்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை, ஒரு ஈடுபாட்டை அதிகமாக உருவாக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் குழந்தைகளுக்கு இந்த காலகட்டத்துல குழந்தைகளுக்கு தேடும் திறன் அதிகரிச்சிருக்கு. ஏன் பழைய முறைப்படி இந்த மனப்பாடம் பண்ணி டம் பண்ணி பிள்ளைகளுடைய இதுகளை சிந்தனைகளை திரிக்கணும், ஆனா இந்த முறை ஒரு சிறப்பான இருக்குது, நவீன தொழில்நுட்பங்களை தேடும் திறன் பிள்ளைகளுக்கு இருக்குது. அதுபோன்று பாடத்திட்டங்களை நாம் மனப்பாடம் செய்து கொண்டிருக்கிறதை விட
உடனடியாக அதை கிடைக்கக்கூடிய இது தேடி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நவீன தொழில்நுட்பத்தால் இருக்கிறது. இந்த நிலையில இந்த கல்வி முறையை பற்றி உங்களுடைய அபிப்பிராயத்தை சொல்லுங்களேன். நாம் படித்த காலங்களில் 1950 61 நான் SSLC எழுதினேன், 61 63 அந்த காலகட்டத்தில் ஆசிரியருக்கும் மாணவருக்கும் பயம் பக்தி மேபி மரியாதை அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதுதான் வேதவாக்கு. அவர்கள் ஒரு ஹெலன் சோனியா கூறியது போல் பசுமறை தாணி போல் அவர்கள் அங்கே 7+2 = 10 என்று சொன்னால் கூட 10 என்று கூட சொல்லும் அளவுக்கு அவர்கள் மேல் அவரது இது வைத்திருந்தோம். இந்த முதல் முறையாக இந்த கல்வி முறையை நான் பார்த்தது பாண்டிச்சேரியில் அன்னை இல்லத்திற்கு செல்ல வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தில் அங்கு ஒரு நாள் தங்கியிருந்தேன். அங்கு உள்ள பள்ளியில் என்னை அழைத்து ஒரு சொற்பொழிவாற்ற சொல்லியிருந்தார்கள். அப்போ அங்கே சென்றிருந்த பொழுது அந்த பள்ளியில் எல்லாம் பார்த்துவிட்டு கிளாஸ் ரூமை பார்க்கலாமா என்று கேட்டேன். அவர்கள் சிரித்தார்கள், ஒன்றும் எனக்கு புரியவில்லை. அப்பொழுதுதான் தெரிய வந்தது அவர்கள் இந்த செயல்வழியில் தான் அவர்கள் கற்பிக்கின்றார்கள் என்ற எண்ணம். சில நேரங்களில் ஒரு ஆசிரியரும் ஒரு மாணவரும் தனியாக மரத்தடியிலிருந்து பேசிக் கொண்டிருப்பார்கள் அல்லது 2-3 மாணவர்கள் பேசிக் கொண்டிருப்பார்கள். எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. பின் என்னுடைய நண்பர் ஒருவர் அங்கு ஆசிரியராக இருந்தார். அவரும் ஒரு CSIR-லிருந்து இந்த கல்வி முறைக்காக வேண்டி தன்னை அர்ப்பணித்து அவர் அங்கிருந்து சென்று அவருக்கு தெரிந்ததெல்லாம் இந்த செயல்வழி கல்வியாக சொல்லிக் கொடுப்பதற்காக அங்கு இருந்த ஒரு நல்ல ஒரு மனிதர். அவர் வழியாகத்தான் கற்றேன் எப்படி இந்த மாணவர்களுடைய பள்ளிகளில் சாதாரணமாக நாம் மனப்பாடம் செய்து அதை எக்ஸாம் வரும்பொழுது எவ்வளவு நன்றாக நம்மளால் எழுத முடியுமோ எழுதி நல்ல திறன்களை வாங்கி வெளியே வந்து விடுகின்றோம். ஆனால் அங்கு அப்படி இல்லாமல் திறன் இவர்கள் கூறியது போல் ஒருவருடைய உள்ளத்தில் இருக்கும் ஒரு நல்ல திறனை அழகாக ஒரு ஒரு மொழி சொன்னார்கள் மலர்விழி அவர்கள், மாணவர் திறன் வளர்த்திட. ஸோ அவர்கள் திறனை எப்படி வளர்ப்பது என்பதற்கு உள்ள குறி வழியாக அவர்கள் அதை செய்திருக்கிறார்கள் என்று எண்ணினேன். பிறகு கூட எனக்கு அவர்கள் பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் கூட நிறைய அவர்கள் கண் வழியாக பார்ப்பதற்கு புத்தக வழியாக மட்டும் இல்லாமல் இன்னொரு மேடம் கூட சொல்ல காண்பித்து கொடுத்தார்கள். ஒரு பாக்ஸ் கொடுப்பார்கள், அதில் நிறைய இருந்தது என்று. நானும் இன்ஜினியரிங் காலேஜ் முடித்து விட்டு அப்பொழுதும் எப்படித்தான் எத்தனையோ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அண்ட் யூனோ இன்டகிரேஷன் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் சோ மெனி திங்ஸ் வி ஹவ் லேர்ன்ட் அண்ட் பட் லேட்டர் வெதர் ஐ ஹவ் யூஸ் சச் ஈக்குவேஷன்ஸ் ஆர் நாட் தட் இஸ் ஒன் க்வெஸ்சன். இஸ்ரோவில் நாங்கள் சில நேரங்களில் அதை உபயோகித்திருப்போம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்துவிட்டு ஐடி கம்பெனியில் சேர்ந்து அவன் என்ன படித்தான் என்பதையே மறந்து அவர் ஏதோ ஒரு தொழில் செய்து கொண்டிருக்கின்றார். அது முறையா? இந்த செயல்கல்வியின் வழியாக வெளிவரும் திறன் இருந்தால் அவன் அப்படி போயிருக்க வாய்ப்புகள் இருக்கின்றன என்று கூட நான் நினைப்பது உண்டு. ஒரு முறை எனக்கு திருமணமாகி 2 இருக்கும் என்று நினைக்கின்றேன். என்னுடைய வீட்டில் உள்ள ஒரு மிக்சி வேலை செய்யவில்லை. உடனே மனைவி இதை கொண்டு இதை பாருங்களேன் என்றான். ஒரு பை எடுத்து அந்த மிக்சியை ஒரு பைக்குள் போட்டு வேகமாக வெளியே போனேன். கையை பிடித்தார்கள், நீங்கள் தான் மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆகிவிட்டதே, இதை திறந்து என்ன என்று பார்க்க கூடாதா என்று கேட்டார்கள். வேர்த்து வலிக்கிறது. அன்று நான் வாங்கிய பட்டம் உண்மையிலே நல்லதுதானா என்று சிந்தித்தேன். எனக்கு ஒரு ஸ்க்ரூ டிரைவரை கூட கல்லூரியில் சரியாக ஒழுங்காக படிப்பித்து தரவில்லையே என்று நினைத்தேன். ஆனால் அதே அந்த மெஷின் அந்த மிக்சியை ஒரு 5 நிமிடத்தில் ஒரு தொழிலதிபர் தொழில் நண்பர் செய்து முடித்து விட்டார். அவருக்கு ஒரு திறன், அவருடைய திறனை யாரோ வளர்த்திருக்கிறார்கள். அவர் அந்த அவர் ஒரு அவருக்கு ஒரு ஆசான் என்று சொல்வார்கள், அவருக்கு ஒரு ஆசிரியர் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். அவர் வழியாக அதை கற்றிருக்கின்றார். அவர் மனதில் அது அப்படியே பறிந்திருக்கிறது, நமக்கு அது தெரியவே வரவில்லை. அன்று முதல்
கல்லூரி ஆபீஸுக்கு போய்விட்டு நான் பல நேரங்களில் பிராக்டிக்கலாக ஏதாவது செய்ய வேண்டும் என்று உந்தியது உண்டு, செயல்பட அனுமதித்தது உண்டு. எனவே இந்த ஆனால் இந்த முறையை பெற்றோர்கள் எவ்வளவு தூரம் வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. தன்னுடைய பிள்ளை எப்படியாவது 98 or 99 எல்லா தாய்மார்களும் எண்ணுவது தன் பிள்ளை முதல் மாணவனாக கல்லூரியில் இருக்க வேண்டும், அதுவும் முதல் மார்க் எடுக்க வேண்டும் என்பது தவிர அவன் எப்படி படிக்கின்றான், அவன் அறிவு வளர்கின்றதா, அதை பற்றி எல்லாம் சிந்திக்கும் அளவுக்கு அவர்களுக்கு இல்லை. எப்படியாவது ஒரு முனையில் வந்து ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்க வேண்டும், நல்ல ஒரு மனைவி அமைய வேண்டும். இதுதான் இன்றைய காலகட்டத்தின் இதாக இருக்கின்றது. நான் சில ஆண்டுகளுக்கு முன்பு என்னுடைய மகள் யுஎஸ்ல இருக்கும் இடத்திற்கு சென்றிருந்தேன். அவருடைய கணவன் அந்த ஊரை சேர்ந்தவர். அவருக்கு வீட்டில் ஒரு நாள் ஒரு பழுதடைந்து விட்டது. உடனே நான் ஒரு ஆளை கூப்பிடுங்களேன் என்றேன். அவரே எல்லா விதமான இதையும் செய்யும் அளவுக்கு அவர்களுடைய வீட்டிலே அவருக்கு எல்லா விதமான வேலையும் தெரிந்து வைக்கிற அளவுக்கு அந்த இன்ஜினியரிங் அமைந்திருக்கின்றது. எனவே இந்த செயல்வழி கல்வி மூலம் ஒரு திறனை வளர்க்க முடியும் என்று இருந்தால் அது ஒரு நல்ல திட்டமாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. வேலையன் கூறியது போல் நம்மளுடைய இஸ்ரோவினுடைய முக்கிய ஸ்ட்ரென்த் என்று நான் சொல்லுவது தலைவராக இருக்கட்டும் சிறுவராக இருக்கட்டும், முதலில் ஜாயின் பை த இன்ஜினியராக கூட இருக்கலாம், ஒரு டெக்னிக்கல் டிபேட் என்று ஏதாவது வந்து காலை எவ்வளவு மண்டே நாங்கள் ஒரு மீட்டிங் இருக்கும், ஏதாவது ஒரு கருத்தை பற்றி பேசினால் யார் நல்ல கருத்து சொன்னாலும் அதை ஊக்குவித்து அதை அனுபவித்துக்கூடிய மனப்பான்மை இருந்தது. அது ஒன்றினால்தான் இஸ்ரோ இன்று நல்ல ஒரு இதாக இருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன். ஒரு முறை எனக்கு கீழே ஒர்க் பண்ண ஒரு டெக்னீஷியன் அவர் ஒரு பேப்பரிலேயே ஒரு ராக்கெட் செய்யலாம் என்று கொண்டு வந்தார். அதை நான் உடனே ஊக்குவித்து அதை செய்தும் காண்பித்தோம். இது போன்று எத்தனையோ இடங்களில் நல்ல நல்ல செயல்பாடுகள் இருக்கின்றன. ஆனால் இவர்கள் பேசியதை பார்த்த பின் நாமும் ஒரு சிறு பிள்ளையா இவர்களுக்கு அடியில் இந்த செயல்வழி கல்வியில் ஒரு முறை கூடவை படித்தால் என்ன என்று எனக்கு ஒரு ஆசை தோன்றியது. அன்னி ஃப்ரீடா அவர்கள் பேசுவதை கேட்கும் பொழுது ஒரு முறை கூட ஒரு மாணவனாய் சென்று இந்த வழியிலே நாம் கற்றிருந்தால் இன்னும் கூட நல்லா நிறைய கற்றிருக்கலாமோ என்று எனக்கு ஒரு உந்து என்னுடைய வாழ்க்கையில் தோன்றுகின்றது. இனி ஒரு ஈவன் சயின்டிபிக்காக கூட பார்த்தால் கூட இந்த மூளை வளர்ச்சி என்பது ஒரு 4 to 10 மிக எக்ஸ்போனன்ஷியலி என்று சொல்வார்கள், மிக வேகமாக வளரக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் அவனுடைய எப்படி அவன் அந்த இதை உட்கொள்கின்றான் என்பதுதான் மிக முக்கியமாகவும் நான் நினைக்கின்றேன். அதற்கு அவர்கள் கூறியது போல் இந்த முறையை முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்றால் நன்றாக கூறினார்கள் சோனியா அவர்கள், ஆசிரியர்களும் தங்களை அதற்கு ஏற்ப ஒரு ஒரு ஏணிப்படிகளில் அவர்களும் ஏறி ஏறி வந்து கொண்டு பிள்ளைகளையும் அந்த ஏணியில் ஏற்றினால் மிகவும் நன்றாக இருக்கும் என்றும் நான் கருதுகின்றேன். என்னை இந்த இடத்தில் அழைத்து இவ்வளவு நல்ல ஆசிரியர்களை எனக்கு அறிமுகப்படுத்தியதில் மிக மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அது அனுபவம் எப்பவுமே குருதான், அனுபவத்தோட சிறந்த முறையில அவங்க வளர்க்குறாங்க. இது மலருடைய இந்த ஆசிரியர்கள் இதில் முழுமையாக ஈடுபடுறாங்களா? ஆரம்ப காலகட்டத்தில எல்லாம் நிறைய ஏன் ஆசிரியர்கள் இதுல ஈடுபடுவதற்கு தயங்குறாங்க? ஏன்னா நார்மல் கிளாஸ்ல இருந்ததுன்னா அவங்களுக்கு அவங்க ஒரு ஒன்வே இது அந்த மாணவர்களோடு மாணவனாய் இருக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தினாலதான் இதை நிறைய பேர் அதை விரும்பாம இருக்கிறாங்களா? ஏன்னா இந்த கல்வி முறை இவ்வளவு ஆண்டு காலத்தில் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக மாறி இருக்க வேண்டும். ஒரு அழகான ஒரு வடிவமைப்பு கல்வி முறை என்று சொல்லுகின்ற போது அது காலத்துக்கு ஏற்றவாறு மாற வேண்டும். அப்படி ஒரு 2003 முதல் அந்த அந்த மாற்றத்தை அந்த மாற்றத்தினால் அதுக்கு அரசு செலவு செய்த பணங்கள் இவைகள் எல்லாமே அதிகப்படியானது. அதை எல்லாம் ஏன் அந்த இதை நமக்கு பயனுள்ளதாக
மாற்றுவதற்கு என்ன தடங்கல்கள் இருக்கிறது, அதை பற்றி சொல்லுங்க. ஓகே, வணக்கம். கற்றல் அப்படிங்கிறது வகுப்பறையில ஒருத்தன் கட்டதெல்லாம் மறந்தா கூட வாழ்நாள் முழுவதும் மனசுல இருக்கக்கூடியது அன்னைக்கு நான் வகுப்பறையில கட்டது அப்படின்னு ஞாபகத்துல இருக்கிறதுதான் உண்மையான கல்வின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு கல்வியை கொடுக்கறது தான் இந்த செயல்வழி திட்டம், செயல்வழி கற்றல். இதற்கு என்ன, நீங்க சொன்ன மாதிரி ஏன் இவ்வளவு நாள் ஆன பிறகும் இன்னும் அது வந்து முழுதாக எல்லாராலும் பரவலாக்கப்படவில்லை, மற்ற பள்ளிகள் அதாவது அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல மட்டும்தான் நடைபெற்றுட்டு இருக்கு, மற்ற பள்ளிகளுக்கு பரவலாக்கப்படவில்லை அப்படிங்கறத சொல்றீங்க. இதற்கு வந்து ஒரு காரணம் என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம இதுல பல தோழர்கள் இவங்க ரேகா, ஆனிஃபீடா இவங்கெல்லாம் சொன்னது மாதிரி ஓராசிரியர் பள்ளி ஈராசிரியர் பள்ளி தான் தமிழ்நாடு முழுவதும் ஆரம்ப பள்ளிகள்ல அநேகமாக இருக்கக்கூடியது. அப்போ 1 முதல் 4 வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு இந்த முறை கல்வியும் செயல்வழி திட்ட கல்வியும், 5 வகுப்புன்னு சொல்லும் போது அடுத்த வேற வகை கல்வியும் வருது, எஸ்ஏஎல்எம்னு சொல்றாங்க. சோ அந்த தலைமை ஓராசிரியர் பள்ளியில தலைமை ஆசிரியருக்கு வந்து அந்த மாணவர்களை தாண்டி கல்வி கற்பிப்பதை தாண்டி நிறைய ஏடுகளை பராமரிக்க வேண்டிய பணியும் வருது. சோ மாணவர்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப வந்து ஆசிரியர்களை நியமித்தால் இது வந்து சிறப்பாக சென்றடையும் என்பதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதனால என்னன்னா மாணவர்களுடைய கற்றல் வந்து இனிமையாக்கப்படுகிறதுனால இடைநிற்றல் வந்து தவிர்க்கப்படும், மாணவர்களினுடைய எண்ணிக்கை இதுல வந்து கூட்டலாம். இது வந்து கல்வியில ஒரு மௌன புரட்சி, அல்லது இன்னொரு வகையில சொல்ல போனோம்னா உண்மையாவே இது ஒரு பரிணாம வளர்ச்சின்னு தான் இந்த செயல்வெளி கட்டளை சொல்லணும். வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு இது கொஞ்சம் முதல்ல குழப்பமா தான் தெரியும், ஆனா ஆழமாக பார்த்தோம் அப்படின்னா ஆசிரியர்களின் கருத்துக்களின் அடிப்படையில் அமையக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு ஆரோக்கியமான திட்டமாக தான் இதை நம்ம பார்க்க முடியுது. சோ இந்த புதிய கற்பித்தல் முறைகளை பற்றி பேசி வரக்கூடிய நம்ம அரசு கண்டிப்பாக இதை வந்து அனைவருக்கும் ஒரு பொதுவான திட்டமாக ஆக்க வேண்டும் என்பதுதான் என்னோட கருத்தும். நம்ம அப்துல் கலாம் அவர்கள் சொல்ற மாதிரி ஆழ்ந்த கற்றல் வந்து படைப்பாற்றலை தரும், படைப்பாற்றல் வந்து எண்ணங்களை வளமாக்கும் அல்லது எண்ணங்களை வளர்க்கும், எண்ணங்களிலிருந்து அறிவு பிறக்கும், அறிவு உயர நம் வளம் பெருகும், நாடும் உயரும். இது கண்டிப்பாக இந்த படைப்பாற்றல் கட்டி படைப்பாற்றல் கல்வி வந்து நமக்கு பெற்றுத்தரும் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி. அதாவது இந்த கல்வி முறையில வகுப்பறை தாண்டிய ஆசிரியர்கள், அதாவது வகுப்பறையை தாண்டி சிந்திக்கின்ற ஆசிரியர்கள் நிறைய தேவைப்படுங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஆசிரியர்கள், அதாவது அது கட்டுப்பாடு அற்றதாக போகக்கூடாது. பொதுவாக நீங்க அந்த வகுப்பறையை தாண்டி சிந்திக்கிறது என்று சொன்னால் நம்ம சிலபஸ்ல இல்லாத சம்பவங்களை அந்த மாணவர்களுக்கு கற்பிக்கக்கூடிய ஒரு ஆற்றல், அந்த ஆசிரியருக்கு திறன் வேணும். அத்தகைய திறன் நம்முடைய ஆசிரியர்களுக்கு இருக்கிறதா, இல்ல போதிக்கப்படுகிறதா, இல்ல அவர்களாகவே மறுக்கப்படுகிறார்கள் அந்த வாய்ப்புகளை? ரேகா, நீங்க சொல்லுங்க. அதாவது இந்த கல்வி முறையை பற்றி நிறைய பேர் சிறப்பாக பேசினார்கள். நிறைய இதுக்கு சம்பந்தமா நிறைய ட்ரைனிங் பயிற்சி தேவை என்பதும் பேசினார்கள். அதாவது ஒரு சிஸ்டம் புதிதாக இம்ப்ளிமெண்ட் பண்ணும் போது கண்டிப்பாக நம்ம அரசால் நிறைய பயிற்சிகள் இந்த ஆசிரியர்களுக்கு கொடுக்கப்பட்டு வருகிறது. இந்த கல்வி முறை செயல்படுத்த இந்த கல்வி முறையில என்ன புதிதாக நம்ம கொண்டு வரும் போதும் நம்ம டீச்சர்ஸ் வந்துட்டு அந்த 1-5 இருந்தாலும் சரி, 5-10 இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் இருந்தாலும் சரி, அந்த சாக் அண்ட் டாக் மெத்தர்டிலே அவங்க ஊறி போயிட்டாங்க. அதான் ஏன் அப்படி இருக்கிறார்கள் என்றால், ஒரு என்னோட கிளாஸ்ல 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாச்சுன்னா அவங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்க முந்தின நாள், இல்லைன்னா நேரமே ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. ஒரு கான்செப்ட் அன்னைக்கு அந்த கிளாஸ்ல சொல்லி கொடுத்தா போதும், அவங்க வேற ஒன்ன பற்றி நினைக்க வேண்டாம். அதை சொல்லி கொடுத்தாச்சு, ஒரு குறிப்பிட்ட ஒரு எபோ மாணவர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது கேட்சப் இருக்கலாம், மீதி மாணவர்கள் அதை கண்டுவிட மாட்டாங்க. அடுத்த நாள் வந்துட்டு அதனுடைய எவாலியூஷன் கொஞ்ச அளவுல தான் இருக்கும். அது அவர்கள் படித்தாலும் சரி படிக்கலைன்னாலும் சரி அவங்க அடுத்த கான்செப்டை டீச் பண்ணுவாங்க. அந்த முறைதான் இப்போ இது இருக்கிறது. அதனால இந்த டீச்சர்ஸ் வந்துட்டு தன்னுடைய எல்லா டீச்சர்ஸும் சொல்லல, ஒரு குறிப்பிட்ட நபர்கள் வரும்போது, டீச்சர்ஸ் வரும்போது பாடத்தை விட்டு வெளியே நமக்கு கிடைக்கக்கூடிய வளங்களை, ரிசோர்ஸை வந்துட்டு என்னுடைய மாணவர்களுக்கு பயன்பெறும் என்ற அளவில வகுப்பறையில யாருமே செயல்படுத்தவில்லை. நாங்கள் SSL இருக்கும் போதும் இப்போதும் சரி, பாடம் சார்ந்தும் பாடம் சாராததும் எல்லாமே, இன்க்ளூடிங் ஹெல்த் எஜுகேஷன்,
இன்க்ளூசிவ் எஜுகேஷன், மாற்றுத்திறன் மாணவர்களை எப்படி கையாளுவது, இப்படி எல்லா பலதரப்பட்ட ட்ரைனிங்ஸ் நாங்க டீச்சர்ஸ் கொடுக்குறோம். ஆனால் அவங்க அதெல்லாமே என்ன செய்யறாங்க, வாங்குறாங்க, வாங்கிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்றதுல அவங்க தயக்கப்படுறாங்க. அதே மாதிரி அதே சார்ந்து படிப்பதிலும் அவங்களுக்கு ஆர்வ கோளாறு கண்டிப்பாக. அதனால டீச்சர்ஸுக்கு முதல் நம்ம செய்ய வேண்டியது அவங்களுடைய மனம் மாற்றம் தான் முக்கியம். அவங்களுடைய மனம் எப்போதும் மாறுமோ அப்போதுதான் இந்த சிஸ்டம் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் ஆகும். மாணவர்களுடைய மாணவர்களுக்கு அந்த கல்வி கற்பதில மகிழ்ச்சியா இருந்து அவங்களுடைய திறன் மேம்படையும். சோ முதல்ல நம்ம டீச்சர்ஸுக்கு என்ன கொடுக்கணும்னா அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும். அதாவது எல்லா வளங்களோட வரக்கூடிய மாணவர்களுடைய அந்த சிந்திக்கும் திறனையும் கற்கக்கூடிய அந்த திறமையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒரு பாக்ஸுக்குள்ளாடி அடக்கி வைக்க கூடாது. அவனுடைய கற்கக்கூடியது வந்துட்டு பறந்து கிடக்குறது. அதை நம்ம என்ன செய்யணும், ஒரு ஒரு சாதாரண ஒரு ஆசிரியர் என்பது நம்ம ஒரு தோட்டக்காரர் மாதிரி, கார்டனர் மாதிரி. நமக்கு வரக்கூடிய அந்த ஸ்கூல் என்பது ஒரு பூந்தோட்டம். நம்ம என்ன செய்யணும், தேவையான தண்ணியை ஊத்தி கொடுக்கணும், தண்ணியை ஊத்தி அதை நன்கு வளர விடணும். ஆனா டீச்சர்ஸ் என்ன செய்யறாங்கன்னா, எனக்கு தெரிந்தது மட்டும்தான் மாணவர்களுக்கு தெரியணும், நான் வேற படிக்க மாட்டேன், அந்த எனக்கு கிடைக்கக்கூடிய வளத்தை நான் பயன்படுத்தியாச்சுன்னா என்ன பயன்படுத்துறது. இது இதுக்கு ஒரு சிறப்பா காரணம் என்னவென்றால், நான் இவ்வளவு வருடத்துகளுடைய என்ன அனுபவத்துல நான் கண்டுகிட்டதுன்னா, நம்முடைய சிஸ்டம் வந்துட்டு எக்ஸாம் ஓரியன்டா இருக்கிறதுனால, எக்ஸாம் ஓரியன்டா அந்த 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 ஒரு வருடம் முடியும் போது மாணவர்கள் பாஸ் ஆகிவிட்டானா என்பது மட்டும்தான் பாக்குறான்னு ஒழிய, சப்ஜெக்ட் ஓரியன்ட், அவன் கான்செப்ட் புரிஞ்சுதா, அவன் பயந்து விட்டானா என்பதை யாருமே இங்க என்ன பண்ணல, இங்க யாருமே எவாலுவேட் பண்ணல. அவனுக்கு பேப்பர்ல 10th கிளாஸ் வந்தாச்சுன்னா அவனுக்கு மார்க் இருக்கா, மார்க் இல்லைன்னா அந்த ஸ்கூல் நல்லா இல்லை. அப்ப என்ன செய்வாங்கன்னா, டீச்சர்ஸ் வந்துட்டு ஒல்லி சப்ஜெக்டை மட்டும்தான் சொல்லி கொடுக்க அளவுக்கு அவங்க இருப்பாங்களே ஒழிக, அந்த பாடத்தை விட்டு பிற இது படிக்கிறதுக்கு அவங்க விருப்பப்படவில்லை. சோ அதனுடைய ஒவ்வொரு ஆசிரியர்களும் அவங்களாக மாறிதான் இதுக்கு என்ன செய்ய வேண்டும், கல்வியை போதிக்க வேண்டும் என்பது சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமருகிறேன். நன்றி. அதாவது இந்த கல்வி முறை அவரு நம்ம மூத்த விஞ்ஞானி அவர்கள் சொல்லுகின்ற போது உண்மையாக தான் அந்த காலத்துல நாங்க கற்றோம் அப்படின்னு, உண்மைதான். ஆசிரியர் சொல்லுவதுதான் வேத வாக்கு கிடையாது. இப்போது நமக்கு அந்த உண்மைக்குள்ள காலகட்டத்துல மாணவர்களுக்கு எளிமையும் புதுமையும் கொண்ட ஆசிரியர்கள் தேவை என்று நான் கருதுகிறேன். அதாவது ஒரு அந்த அந்த ஆசிரியர் என்ற ஒரு ஒரு பெரிய தாம்பீகம் இல்லாம, ஒரு ஒரு இது இல்லாம, ஒரு சாதாரண எளிமையும் ஒரு புதுமையான சிந்தனையும் உள்ள ஒரு ஆசிரியர்களா தேவை. அந்த ஒரு ஆசிரியர்களை தயார் நிலையில நம்ம வச்சிருக்கிறோமா ஆனி சொல்லுங்க. மனைவர் வணக்கம். ஆசிரியர்கள் வந்து அவங்களுடைய மனநிலை மாற்றத்தை ஏற்படுத்துறது எப்படின்றது ரொம்ப சிரமமான விஷயம். இப்ப பாத்தீங்கன்னா, இப்போ உள்ள காலகட்டத்துல மாணவர்கள் சின்ன வயசுலே நிறைய தெரிஞ்சிருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சைல்ட் கேன் ஆப்ரேட் அ மொபைல் நாட் லைக் அஸ். நம்மளை விட ரொம்ப ஃபாஸ்டா இருக்காங்க. அவங்களுடைய மென்டல் குரோத் இஸ் அந்த என்ன அப்படி நம்ம சொல்றோம் இல்லையா, 5 வயதுக்குள்ள வந்து 75% மெமரி வந்து முழுமையாயிடுது. அப்போ அந்த அது வந்து அவங்க வீட்டுல எல்லாமே முடிஞ்சு போயிருது 75%. அப்புறம் உள்ள 25% தான் நம்ம கையில இருக்குது. ஆனா அந்த செல்சஸ் கைரஸ் உருவானத அப்படியே நம்ம ஷார்பன் பண்ணி விட வேண்டியது மட்டும்தான் நம்மளோட வேலை. வேற எல்லாமே அங்க நடந்துச்சு, உள்ள முடிஞ்சாச்சு. அபிமன்யுக்கு எப்படி பிறக்கிறதுக்கு முன்னாடியே நடந்துச்சோ அதே மாதிரி எல்லாமே நடந்தாச்சு. சோ ஆனா இந்த செல்வெளி கட்டல பொறுத்தவரையில அதுல எண்ணற்ற சாதனங்கள் உள்ள இருக்குது. அதாவது எண்களை அறிதல், அதனுடைய வடிவம் தெரிதல், ஒலி வடிவம் தெரிதல், எழுதுதல், எண்ணுதல், அது வரைக்கும். அப்புறம் வந்து தமிழ் ஆங்கில எழுத்துக்களானாலும் சரி, எழுத்தை அறிதல், ஒலி வடிவம் அறிதல், எழுதுதல் வரைக்கும். இப்படி ஆக சோசியல் ஸ்கில்ஸ், கதை வாசித்தல், கதைக்கு வாசித்து கேட்டல், கேட்டுட்டு அதுக்கு பதிலளித்தல், இந்த விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொரு குரூப்லயும் நடந்தாகுது. ஸோ இத மாதிரி ஒரு அருமையான ஒரு கல்வி என்ன சொல்றாங்கன்னா, வாசிக்கும் திறன் மாணவர்களுக்கு குறைஞ்சிட்டு வருது அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி? அதுதான் எனக்கு சரியா புரிய முடியல சார். ஒன்னே ஒண்ணு, இப்போதைக்கு உள்ள மாணவர்கள், இப்போ 11th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற மாணவர்கள் ஏபிஎல் மாணவர்கள்,
அவர்களால் ஒரு வகுப்பறையில் இருக்க முடியாது என்பது எனக்கு தெரியும். முன்னாடி உள்ள மாணவர்கள் இருந்து படிப்பாங்க, வந்தாங்கன்னா கிளாஸ் ரூம்குள்ள வந்து உட்காந்துருவாங்க. ஆனா ஏபிஎல் மாணவர்கள் அவர்களா குழு குழுவா போயிட்டே வருவாங்களா? ஒரு வகுப்பறையில் ஒரே இடத்துல அமர்ந்து படிப்பது என்பது அவங்களுக்கு சாத்தியமாகாது. ஆனாலும் அந்த ரீடிங்ல ஒரு இது இருக்குன்னா, ரீடிங் தான் மெயின். ரீடிங் வந்துட்டாலே மற்றது எல்லாமே தானாவே வந்துடும். ஆனா ரீடிங்லே நமக்கு டிஃபிகல்ட்டி இருக்குன்னா நாம அதுக்கு வேற ஏதாவது ஒரு டெக்னிக்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அது வந்து நமக்கு ரொம்ப சீரியஸா யோசிக்க வேண்டியது ரீடிங் தான். ரீடிங் தான் மெயின் எல்லாத்துக்குமே. வாசித்தல், ஃப்ளூவெண்டா வாசித்தல், அதுதான் மெயின். ஆனா மாணவர்கள் இப்போதைக்கு சிந்தனை திறன் அதிகம் உடையவர்களாக இருக்கிறார்கள், அதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை. நம்ம பாடத்திட்டத்தை மாற்ற வேண்டும். அவர்கள் வந்து வாசிக்கிற ஒரு ஸ்கில்லை கொடுக்கணும். பிள்ளைகள் வாசிக்கும் திறன், அதாவது நம்முடைய கல்வி முறை, நம்ம குமரி அறிவியல் பேரவை தானாகவே நம்மாகவே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முறை அதிக முக்கியத்துவம் கொடுக்கறது அந்த வாசிப்பு திறன். பிழையின்றி பேசுவதற்கும் பிழையின்றி இது பண்றதுக்கும் விவாதிப்பதற்கும் உள்ள வாய்ப்புகள் எல்லாம் நம்ம கொடுக்குறோம். அவங்க ஒரு ஆசிரியர் பாடம் எடுத்தாச்சுன்னா அதை திருப்பி அவங்க சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் வேற நம்ம பிள்ளைகள் ஏற்படுது. இது எதனால வந்தது நீங்க சொல்லுங்க சார். வந்து நார்மலா முந்தி எல்லாம் வந்து இப்ப நியூஸ் பேப்பர் இந்த மாதிரி வந்து வீட்டுல வந்து அது ஆட்டோமேட்டிக்கா பேரண்ட்ஸ் வாசிப்பாங்க, அது ஒரு நம்மளோட டீ குடிக்கிறது மாதிரி. இப்ப வந்து நம்ம பார்த்தோம்னா எந்த வீட்லயும் மோஸ்ட்லி கிடையாது. வயதானவங்க இருந்தா ஒரு வேளை டைம் பாஸ்க்கு நியூஸ் பேப்பர் பார்ப்பாங்க, மத்தவங்க டிவில ஒரு தடவை கேட்பாங்க, இல்ல ஆண்டவே மொபைல்ல பாத்துக்கிடுவாங்க. சோ இதே மாதிரி பிள்ளைகளும் வந்து இந்த மொபைல ஃபாலோ பண்றதுனால ஜெனரலா அவங்க வாசிக்கக்கூடிய நிறைய விஷயங்களை வந்து அவங்க மிஸ் பண்றாங்க. ஒரு கதை படிக்கிறது இந்த மாதிரி இந்த காரியங்கள்ல எல்லாம் பிள்ளைகளுக்கு இப்ப இன்ட்ரெஸ்ட் இல்ல. ரொம்ப மேல உள்ள காரியங்கள் ரொம்ப சிந்திக்கிறாங்க, ரொம்ப செய்யறாங்க. நம்ம குமரி அறிவியல் பேரவையில வந்து பேசிக் வந்து அந்த ரீடிங் தென் ரீப்ரொடியூசிங், நம்ம ஒரு ப்ரோக்ராம் நடந்ததுன்னு அவங்க கூர்ந்து கவனிக்கணும், அதுக்கப்புறம் அவங்க எழுதணும். சோ இதுக்கு எப்படி ஒரு மாடல், இப்ப ரிப்போர்ட் ரைட்டிங் எல்லாம் என்ன கேட்டா நாங்க எம்பில் முடிச்ச பிறகு கூட ரொம்ப கஷ்டப்பட்டோம், இதை எப்படி பண்றது அப்படிங்கறதுல ஒரு கஷ்டம் இருந்தது. ஆனா நம்ம பிள்ளைகளுக்கு இன்னைக்கு அது கிடையாது. ஏன்னா அவங்க வந்து அதை பாக்குறாங்க, வாசிக்கிறாங்க, முந்தினவங்க எப்படி செய்யறாங்க, அந்த மாடல்ஸ் நம்ம கொடுக்குறோம். சோ வந்து ஒரு இப்ப 2 மந்த்ஸ் தாண்டி பார்க்கும்போது கூட ஃபர்ஸ்ட் அவங்க வந்ததுக்கும் இப்ப வந்து அவங்களுக்கு இருக்கிற ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ரொம்ப அதிசயிக்கக்கூடிய முறையில். ஏன்னா அது வாசிப்பு திறன் தான். புக் ரிவ்யூ நம்ம கொடுக்குறோம், அது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம். ரொம்ப பிள்ளைங்க என்ஜாய் பண்ணி பண்றாங்க. ஒரு புக்கு வாசிக்கிறது எப்படி, அந்த புக்குக்கு மதிப்பிடுறது எப்படி, அதுல என்ன குறை நிறைய இருக்கு, இதெல்லாமே செய்யக்கூடிய, அதை சிந்திக்கக்கூடிய, அதுல வந்து அதை செயல்படுத்தக்கூடிய முறையில வந்து பிள்ளைங்க வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க. சோ இந்த பேசிக் இது வச்சுதான் மீதி உள்ள காரியங்கள், சின்ன சின்ன காரியங்கள் நம்ம கொடுத்த பிறகு ஒரு பெரிய பெரிய டாக்ஸ் எல்லாம் கூட நம்மளுக்கு புரியாதது கூட பிள்ளைங்க புரிஞ்சு வந்து அதை ரீப்ரொடியூஸ் பண்றாங்க, ரிப்போர்ட்டா எழுதுறாங்க, அந்த அளவுக்கு சிந்திக்கிறாங்க. அதுதான் நம்மளோட பிள்ளைங்களோட லைஃப்ல ஒரு பெரிய சக்சஸா வந்து நம்ம வந்து கேஏபில நம்மளுக்கு அப்ரிஷியபிளா இருக்கு. நிச்சயமா அது உண்மைதான். இன்னைக்கு வாசிக்கும் திறன் வந்து எதுல டெவலப் ஆனாலும் அதுல வந்து கம்மியா தான் இருக்கு. நம்ம எவ்வளவுதான் மெதட்ஸ் வந்து அரசாங்கம் ஃபாலோ பண்ணாங்க. கலன் சோனியா, நீங்க அதாவது இந்த குழந்தைகள் இவங்க கொடுக்குற இந்த ஏபிஎல் அந்த அந்த முறை வந்து அடுத்தது படைப்பாற்றல் கல்வி கொடுக்குறாங்க. மேல்நிலைக்கு வந்தாச்சுன்னா எந்த மெத்தேட்ல போனாதான் இந்த பிள்ளைகளுடைய திறன் நம்ம நல்ல மாணவர்களை தயாரிக்க முடியும். ஏன்னா நம்ம மேல்நிலைக்கு இன்னும் அந்த கல்விகளை ஒரு புதுமை கொண்டு வரல. இந்த மாதிரி கொண்டு போயாச்சுன்னா மேல்நிலை கல்விகளுக்கும் கட்டாயம் இந்த செயல்வழி கல்வி தேவைதான். ஏன்னா ஒரு ஆசிரியருங்கிறவங்க ஒரு சொற்பொழிவாளர் கிடையாது, அவங்க டீச்சர் ஸ்டூடெண்ட் கூட இன்ட்ராக்ட் பண்ண வேண்டிய ஒரு கண்டிஷன், கட்டாயம் அவங்க இன்ட்ராக்ட் ஆகணும். அப்பதான் ஒரு மேல்நிலை தானே. இப்ப ஒரு ஸ்பீக்கர் மாதிரி பேசிட்டு போலான்னு பார்த்தோம்னா கட்டாயம் பாதி பேர் தூங்கிட்டு இருப்பான், என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது. சோ அதனால டீச்சர் செயல்படி சின்ன பிள்ளைங்களுக்கு எவ்வளவு இன்ட்ராக்ஷன் கொடுக்குறாங்களோ அதே மாதிரிதான் மேல்நிலையிலேயே அவங்க இன்ட்ராக்ஷன் கொடுக்கணும். கடைசியா போய் தண்டிக்கிறதுனால அல்லாத வேற ஒரு சொல்யூஷனும் வராது. உரையாடல் ரொம்ப முக்கியம். அதை தவிர இந்த குழந்தைகளை எல்லாம், குழந்தைகள் மேல்நிலையில இருக்கக்கூடிய பிள்ளைகளா இருந்தாலும் அவங்கள குழுவாக சேர்ந்து ஒரு பொருளை வடிவமைக்க விடணும் அவங்க. சோ இப்ப என்னன்னு சொன்னா இப்ப மேக்னெட் கரண்ட் அப்படின்னு எல்லாம் படிக்கிறாங்க, அது என்னதான் தியரி படிச்சாலும் அது புரியாது.
சோ கட்டாயம் அந்த ஒரு மேக்னெட் அதுக்கு முன்னாடி ஒரு மேக்னெட்டிக் பவர்ல அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டா இருந்தாலும் சரிதான் அது எப்படி ஒர்க் ஆகுங்கிறத அவங்களா சேர்ந்து ஒரு டீச்சரோட உதவியோட அவங்க கிளாஸ் ரூம்ல டிசைன் பண்ணினாதான் அது மேல்நிலையிலையும் உதவும். சோ இப்போ என்னன்னா இவ இப்ப இதே மாதிரி டீச்சர் சொல்றத டிரான்ஸ்லேட் நம்ம குமரி அறிவியல் பேரவையில பண்றது மாதிரி அவங்க ஃபீட்பேக் சொல்லணும். இங்கிலீஷ்ல நடத்தினாலும் அதை தமிழ்ல சொல்றதுக்கோ தமிழ்ல நடத்தினா அதை இங்கிலீஷ்ல சொல்றதுக்கோ அவங்கள பழக்கணும். சோ அப்போ அது ஃபீட்பேக் அவங்கள்ட்ட எதிர்பார்க்கறப்போ அந்த குழந்தைங்களை நம்ம தரம் கண்டறியலாம். அது எப்படிப்பட்ட குழந்தைங்க பாதியில தண்ணி விட்டு வச்சோம்னு வச்சுக்கோங்களேன் அது ஒழுகி போகும். சோ அந்த மாதிரி நம்ம சொன்னதுல பாதியை விட்டுச்சு எல்லாமே எடுத்துக்காம மீதியை சொல்றாங்களா இல்ல கிளிப்புள்ள மாதிரி நம்ம சொன்னதை மட்டும் அப்படியே கேட்டு அவங்க சொல்றாங்களா இல்ல அன்னப்பறவை மாதிரி தேவையான கான்செப்ட சொல்லி தேவைக்கு என்னன்னா இந்தந்த கண்டிஷன்னால டீச்சர் இந்த ஒரு சூழ்நிலைனால இப்படி சொல்லி தந்தாங்க அப்படின்னு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டும் போட்டு சரி சொல்றாங்களா அப்படிங்கிறத நம்ம கணிக்க முடியும். அது மாதிரி இப்ப புக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கு கூட ஒரு ஆக்டிவிட்டி கூட கொடுத்துருப்பாங்க. அந்த ஆக்டிவிட்டிய டீச்சர்ஸ் சொல்லிட்டு தான் போறாங்களே ஒழிய அதை செய்தி காமிக்கிறது இல்ல. சோ இப்ப மெக்னீசியமும் ஆக்சிஜனும் ரியாக்ட் ஆகி எரிஞ்சிட்டு மெக்னீசியம் ஆக்சைடு அப்படிங்கறது ஒரு வெள்ளை நல்ல ஒயிட் கலர்ல இருக்கக்கூடிய ஒரு ஆஷா வருதுன்னு படிக்கிறோம். ஆனா அந்த ஒரு மெக்னீசியத்தை எடுத்து எரிய வச்சு அது வெள்ள போகை அந்த ஒரு ஆஷை உருவாக்குறத காமிச்சாங்கன்னா அது என்னைக்கு மறக்காது. சுற்றுப்புறத்துல இருந்து பிள்ளைங்களை கற்பிக்க ஆரம்பிக்கணும். இப்ப இலைகளுக்கு வடிவத்தை 1000 தடவை மனப்பாடம் பண்ணாலும் அவங்களுக்கு புரியாது. சோ அது மறந்து போகத ஒன்னாதான் இருக்கும். சோ இலையை எடுத்துட்டு வந்து இலைய காமிச்சு அதாவது இந்த செயல்வழி கழிவுல சொன்ன மாதிரி வார்த்தைகளோ வடிவங்களையோ ஒலியோ மட்டும் இல்லாம இந்த சுற்றுப்புறத்துல அன்றாடம் யூசேஜ்ல இருக்கக்கூடிய பொருட்களா வகுப்பறைக்கு கொண்டு வரணும். அல்லனா அந்த பொருட்கள் இருக்கக்கூடிய இடத்துல பிள்ளைங்களை கொண்டு போகணும். அந்த இலைகளோட வெவ்வேறு வேறுபாட்டை அவங்களுக்கு காமிக்கணும். இப்ப எனக்கு சின்ன வயசுல ஒருத்தங்க ஒரு டீச்சர் சொன்னது இன்னும் அது ஞாபகம் இருக்கு. எப்படின்னா நம்ம சைலம் வழியா அதாவது தாவரங்கள் தண்ணிய உறிஞ்செடுக்குது அப்படிங்கறத ஒரு பிராக்டிக்கலா காமிச்சாங்க. தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல காமிச்சாங்கன்னு தான் நினைக்கிறேன். சோ அப்ப அது என்னன்னா அவங்க ஒரு இங்க தண்ணியில வச்சுட்டு ஒரு செடியை அதுல கொஞ்ச நேரம் வச்சுட்டு திருப்பி அந்த வேரை கட் பண்ணி காமிச்சப்போ அந்த ரெட் கலர் இங்கு ஃபுல்லா வேறு வழியா சைலம் வழியா போயிருந்தது அது இன்னைக்கும் மறக்க முடியாத ஒரு கான்செப்டா இருக்கு. அதே மாதிரி நம்ம கேஏபியில ஒரு விதைகள்ல இருந்து அது முளைச்சு ஒவ்வொரு ஸ்டேஜா வரத வகுப்பறையில செய்யலாம். ஒரு ஸ்கூல்ல அது செய்தாங்க என்று சொன்னா அது அந்த பிள்ளைங்க ஒவ்வொன்றையும் கத்துக்குவாங்க. அது மாதிரி ஊரை ஃபுல்ல ஒரு சுத்தி பார்க்க வச்சு அங்கிருந்தே ஒரு மேப் வரைய வைக்கிறது ரோடு எப்படி போகுது முக்கியமான பில்டிங்ஸ் எல்லாம் இந்த ரோடோட எந்த சைடு இருக்குது திசைகள் எல்லாம் புரிய வைக்கிறது இதெல்லாம் புரியாம பெருசா படிச்சுட்டு வேற எதுவுமே காரியம் இல்லை. சோ அது மாதிரி கிரெயின்ஸா இருக்கலாம் ஃப்ரூட்ஸா இருக்கலாம் வெஜிடபிள்ஸா இருக்கலாம் இது என்ன இருந்தாலும் அதை வகுப்பறையில கொண்டு வந்து அதை காமிச்சு அதுல இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் என்ன இது இல்லைன்னா என்ன நோய்கள் வரும் அந்த நோய்களோட இமேஜஸை கூட காமிக்கணும். இந்த நோய் வந்தா இந்த இமேஜஸ் இருக்கும் இந்த டிஃபிஷியன்சி வந்தா இந்த ப்ராப்ளம் இருக்கும்னு காமிச்சாதான் இந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டா இது வராது அப்படின்னு அவங்களுக்கு. இன்னும் ஆகுமெண்டட் ரியாலிட்டி சிஸ்டம்னு ஒண்ணு ஸ்கூல்ல வந்தே ஆகணும். அது கேரளாவில மூர்க்கக்கோடி ஏஇஎம்ஏ யூபி ஸ்கூல்ல யூஸ் பண்ணதை காமிச்சாங்க. ரொம்ப அழகா இருக்கு. இப்ப யானைன்னு டீச்சர் சொன்னா 3D யானை அந்த கிளாஸ் ரூம்ல வந்து நிக்குது. சோ அப்போ அந்த மாதிரி ஆகுமெண்டட் ரியாலிட்டி சிஸ்டம் கொண்டு வராம ஃபுல்லா டீச்சர் வார்த்தையில அட்டை வரைஞ்சு ஏணியில ஏறி ஏறி போகாம ஒன்னொன்னுக்கும் டீச்சருக்கும் ஏன்னா நிறைய ஒரு பாடம் எடுக்கிறது மட்டும் இல்ல டீச்சரோட வேலை நிறைய கிளாஸஸ் இருக்கணும். வீட்டுல போயிருந்து டீச்சருக்கு ஒர்க் பண்ண முடியாது ரொம்ப கஷ்டம்தான். பண்ணணும்னா அது மேபி அந்த டீச்சர் திருமணம் ஆகாத டீச்சரா இருந்தாலோ பிள்ளைங்க இல்லாத டீச்சரா இருந்தாலும் அவங்களால நீங்க சிந்திக்கிறீங்க நீங்க செயல்பட்டுறீங்க உங்களுக்கு அதுக்குள்ள சுதந்திரம் இருக்கிறதா உங்க பள்ளியில தனியார் பள்ளிகள்ல எல்லாம் உங்களுக்கு சுதந்திரம் இருக்கிறதா இல்ல கேமரா வச்சு உங்களை கண்காணிச்சு உங்களை கட்டுப்படுத்துறாங்களா சொல்லுங்க. இல்ல சார் அந்த மாதிரி எல்லாம் இல்ல. அதாவது எங்களுக்குமே ஒரு சுதந்திரம் கொடுக்குறாங்க. மெயினா வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இப்படி இப்படி ஃபாலோ பண்ணணும்ன்றத சொல்லுவாங்களே தவிர அது ஒரு ஃபாலோ பண்றாங்க. அதுக்குன்னு ரொம்ப இது பண்ணி நம்மளோட அந்த இது வந்து ரொம்ப சுதந்திரத்தை வந்து பறிக்கிற மாதிரி உள்ள சிந்தனை கிடையாது. அப்புறம் வந்து அந்த ரீடிங் இது வந்து சொல்றதுக்கு ஒரு சில கருத்துக்களை சொல்ல விரும்புறேன். ஆக்சுவலா எல்லா ஸ்கூல்லையுமே இந்த மத்த சப்ஜெக்ட் பீரியட் இருக்கிற மாதிரியே லைப்ரரி பீரியடுன்னு ஒன்னு இருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து யூஸ்ஃபுல்லா பயன்படுத்தினா அதையுமே வந்து ஆக்டிவிட்டி பேஸ்ட்ல கொண்டு போனா ரீடிங் வந்து நல்லா கொண்டு வரலாம். அதாவது
அந்த ஸ்டூடெண்ட்ஸ ஒரு ஸ்டோரி லைன்ற மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி நாங்க கொடுக்கறது உண்டு. அது என்னன்னா அது வந்து கிரியேட்டிவிட்டியையும் இம்ப்ரூவ் பண்ணும், அதே டைம்ல இந்த ரீடிங் ரைட்டிங் ஹேபிட்டையும் எல்லாம் இம்ப்ரூவ் பண்றதுக்கு யூஸ் ஆகும். அதாவது ஒரு ஸ்டார்ட் பண்ணி விடுவாங்க, யாராவது ஒரு டீச்சர் வந்து ஜஸ்ட் ஒரு சிச்சுவேஷன் சொல்லிட்டு ஒரு லைன் ஸ்டார்ட் பண்ணி விடுவாங்க, அடுத்து ஒரு ஒவ்வொருத்தங்கள ஒரு குரூப் பிரிச்சு விட்டுருவாங்க, அவங்க வந்து ஒவ்வொருத்தங்களும் அவங்களோட கிரியேட்டிவிட்டியில அந்த ஸ்டோரியை கொண்டு போகணும், அதை வந்து அவங்க ஓன் சென்டென்ஸ்ல அவங்களே எழுதணும். லாஸ்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அதை ரீட் பண்ணுவாங்க. ரீட் பண்ணும்போது நிறைய இடத்துல மிஸ்டேக் இருக்கும், அந்த மாதிரி அதை கரெக்ட் பண்ணி அவங்களுக்கு இது பண்ணி கொடுக்கலாம் அந்த ரீடிங்ல வரும்போது. அப்புறம் வந்து சின்ன குழந்தைங்களை பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல எல்லாம் ஃபோனெடிக்ஸ் சவுண்டு வச்சு நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்றாங்க. அதுல வந்து இப்போ ஒரு ஏன்ற ஒரு இதை எடுத்தாச்சுன்னா ஆன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து அதுக்கு ஒரு ரைம்ஸ் இருக்கு, அதுல ஒரு ஸ்டோரி, அந்த ஸ்டோரியில எப்படி வரும்னா அந்த ஏ பேஸ்ல உள்ள வேர்ட்ஸ் வந்து ரிப்பீட் ஆகுற மாதிரி இருக்கும் அந்த ரைம்ஸ்லயும் ஸ்டோரிஸ்லயும். அப்ப வந்து அவனுக்கு வந்து அந்த சவுண்ட் ஏன்னா அப்படின்ற இது வந்து மனசுல வந்து அப்படியே ஸ்டோர் ஆயிடும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலயுமே நம்ம வந்து ஆக்டிவிட்டிய இது பண்ணா ரீடிங்கோ ரைட்டிங்கோ எல்லாமே கொண்டு வந்துடலான்றதுதான் என்னோட கருத்து. ஒரு நல்ல ஒரு ஒரு விவாத நிகழ்ச்சி, அருமையான தலைப்பு என்று கருதுகிறேன். அரசாங்கத்தால் 2003 தொடங்கப்பட்ட ஒரு நல்ல திட்டம், மாணவர்கள் மாணவர்கள் ஆசிரியர்கள் ஒரு பகை உணர்வு இல்லாமல் ஒரு ஒரு நட்பு ரீதியால் பழகக்கூடிய ஒரு திட்டம், அருமையான திட்டம். இதனால் இந்த திட்டத்தினால் அதாவது வருகை அதிகம், அதாவது கற்றல் எண்ணிக்கை, மாணவர்கள் பள்ளிக்கு வருகின்ற எண்ணிக்கை அதிகப்படும் என்ற ஒரு கருத்தை சிறப்பான முறையில் சொன்னார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த வாசித்தல் குறைபாடுகள் இல்லை, அதற்கான பயிற்சிகளை கொடுக்கிறோம் என்று சொன்னார்கள். வாசித்தல் குறைபாடு என்பது நம் பொதுவான கருத்து, ஆங்கில பள்ளியா தமிழ் பள்ளியா என்ற இதுக்கு சொல்லவில்லை, பொதுவான கருத்து. அதே போன்று எதையும் அந்த கிரியேட்டிவிட்டியா சிந்திக்கக்கூடிய ஒரு திறன் இந்த மாணவர்களுக்கு வளருது என்று சொன்னார்கள். இது 4ஆம் வகுப்பு அல்லது 9ஆம் வகுப்பு வரை இல்லாமல் உயர்நிலைக்கும் வர வேண்டும், இந்த திட்டம் உயர்நிலைக்கும் வர வேண்டும் என்று சொன்னார்கள். ஆசிரியர்கள் தகுதிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னொன்று முக்கியமானது என்று சொன்னால் இந்த பதிவேடு முறைகள் தான், அந்த அது கற்றல் அறிவுத்திறன் பதிவேடு, இந்த பதிவேடுகளை அரசுக்கு சமர்ப்பிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம். அது ஆசிரியர் பற்றாக்குறை இருக்கின்ற பள்ளிகளில் அதிகமாக சிரமப்படுவார்கள். இனி இந்த இவர்களுடைய உரையினுடைய இதை பார்க்கும்போது ஒரு பள்ளிக்கு ஒரு வகுப்புக்கு ஒரு ஆசிரியர் நிச்சயமாக தேவை என்பதை பற்றி எல்லாருடைய ஒப்பீனியமாக இருக்கிறது. அதனால அந்த ஒரு வகுப்புக்கு ஒரு ஆசிரியர்கள் என்ற அளவிலாவது இந்த கல்வியினுடைய அந்த பள்ளிகளுடைய தரத்தை உயர்த்த வேண்டும் என்பது தேவையாக இருக்கிறது. இன்னொன்று அந்த ஆனி மேடம் சொன்னாங்க, அதாவது நமது தமிழகத்தில் இந்த கட்டமைப்புகள் நிறைய இருக்கிறது என்று சொன்னார்கள். அந்த கட்டமைப்புகள் இருக்கிற சூழலில் குறிப்பாக குமரி மாவட்டத்தில் நிறைய பள்ளிகளுடைய கட்டமைப்புகள் எல்லாம் நல்லாவே இருக்கிறது. இருக்கின்ற சூழலில் இந்த அருமையான ஒரு திட்டத்தை விட்டு போகாமல் பாதுகாக்கக்கூடியது நம்முடைய கடமையானது. ஏன்னு சொன்னால் இனி வரும் காலங்களில் மாணவர்கள் கருத்து தேடல்கள் இருக்கின்றது என்றால் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு இருக்கிறது. அதாவது நவீன தொழில்நுட்பத்தை கையாளக்கூடிய திறன் அவர்களுக்கு அதிகரித்திருக்கிறது என்பதை பற்றி எல்லாம் சொன்னார்கள். ஆகையினால நம்ம எதை எடுத்தாலும் அவன் உடனடியாக கூகுள் தேடுகிறது. ஒரு 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 மலர் இருக்கிறது என்று சொன்னால், அல்லது ஒரு இலை இருக்கிறது என்று சொன்னால், ஒரு லென்ஸ் என்று அந்த கேமரா வச்சு கிளிக் பண்றது, அது என்ன என்று கண்டுபிடிக்கிறது உடைய திறன் அந்த சிறு வயசிலே குழந்தை பருவத்திலே அவனுக்கு இருக்கின்றது. அப்படிப்பட்ட திறன் இருக்கின்ற போது அதிகமாக நம்ம கவனிக்க வேண்டியது எதில் இருக்கிறது சொன்னால், பிழையின்றி பேசவும் பிழையின்றி எழுதவும் உரக்க வாசிக்கவும் திறனை சரி செய்து கொள்வது எல்லா நேரத்திலும் தேவையானதாக இருக்கிறது. அது ரொம்ப முக்கியமானது. அதை அது இந்த கல்வி முறையில் ஈடுபடுகிறது என்று சொன்னார்கள். அது ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி. ஒரு அருமையான திட்டம் செயல்வழி கற்றல் என்பது. இந்த திட்டத்தை வலுப்புற செய்ய வேண்டும், அதனுடைய குறைபாடுகளை களைவதற்கு அரசு முயற்சி செய்ய வேண்டும், ஆசிரியர்களும் இதன் முழுமையாக ஈடுபட்டு இந்த வழி கல்வியை மேம்படுத்துவதற்கு உதவ வேண்டும். அதுபோன்று ஆசிரியர் சங்கங்கள்
இதை போன்ற திட்டங்களை வலுவேற்றுவதற்கு சிறப்பிப்பதற்கு தான் செய்ய வேண்டுமே தவிர தன் நலனை மட்டும் கருத்தில் கொண்டு இருக்காமல் இது போன்ற திட்டத்தை வலுப்படுத்துவதற்கு இது போன்ற திட்டத்தை சிறப்பானதாக கொண்டு வருவதற்கு மேல வேண்டும். ஒரு நல்ல விவாதம், நல்ல பக்குவமான ஆசிரியர்கள், பயிற்சி கொடுக்கக்கூடியவர்கள், சிறந்த ஆசிரியர்களை கொண்டு இந்த விவாதம் நடத்தியிருக்கிறோம். குறிப்பாக இந்த விண்வெளி விஞ்ஞானி, ஒரு மூத்த அனுபவம் மிக்க ஒரு விஞ்ஞானி இதில் பங்கேற்றது நமக்கு சிறப்பு செய்கிறது. மீண்டும் நாம் ஒரு நிகழ்வில் சந்திப்போம், இது போன்ற விவாதத்தை எடுத்து செல்வோம், நம்மால் இயன்ற ஒரு சமூக சிந்தனைகளை பரவலாக்குவோம் என்று கேட்டுக்கொண்டு கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.